ஹதீஸுகளில் அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருக்கிறதா என்பதற்கு சில விதிகளை ஷரத்துகளை வைத்திருக்கிறார்கள். அதில் முதலாவது ஷரத்தில் ஒரு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். முதலாவது ஷரத்து என்னென்னா, தொடர்பு அறுந்து போகக்கூடாது. இந்த நூலாசிரியரில் ஆரம்பித்தா ரசூல்லா வரைக்கும் கரெக்டாக என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் ஆள் விடுபடக்கூடாது. ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சிருக்கணும், கேட்டிருக்கணும். அந்த தொடர்பு இல்லாமல் போச்சுன்னு சொன்னால், அந்த இடையில் ஒருத்தர் விடுபட்டிருக்கார் இல்லையா, அவர் எப்படிப்பட்ட ஆளாக வேண்டாலும் இருக்கலாம். ஒரு பையராக இருக்கலாம், ஒரு இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஆளாக இருப்பாங்க, இவரும் இவருக்கு முந்தினவர் நல்ல ஆளாக இருப்பாங்க. ஆனால் இடையில் கண்டிப்பாக ஒரு ஆள் விடுபட்டுருக்குன்னு சொன்னால், அவர் யாராக இருக்கலாம், நல்லவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் கெட்டவராக இருக்க வாய்ப்பு இருக்குதுல்ல. கெட்டவராக இருக்கலாம், நினைவாற்றல் மிக, அவர் ஏதோ உழைப்பி விட்டுருக்கலாம், ஆள் யாருன்னு தெரியலை. அந்த மாதிரி காரணத்தினால தொடர்பு அருந்தால் என்ன செஞ்சிருவாங்க, அது சரியானது இல்லைன்றவாங்க. தொடர்பு அருந்தது என்பதுக்கு பல வகையை பிரிக்கிறாங்க. தொடர்பு அருந்ததுங்கிறது ஒரு விஷயந்தான். அதை என்ன செய்கிறாங்கன்னா, முன்கத்தேன்னு ஒன்று சொல்கிறாங்க. முன்கத்தின்னா ஒரு பொதுவான வார்த்தை. எந்த இடத்துல ஒரு ஆள் விடுபட்டு போயிருந்தாலும் அதை முன்கத்திங்கிற பேரில் சொல்லுவாங்க. ஒன்றுக்கு மேலே அறிவிப்பாளர்கள் விடுபட்டு இருந்தாங்கன்னா மூலல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து முதல் அறிவிப்பாளர் இருக்கார்ல, நூலாசிரியருக்கு முதல் அறிவிப்பாளர், அவரோ அல்லது இன்னும் பலரோ தொடர்ச்சியாக விடுபட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்ன, மல்லக். இது எல்லாமே ஒரு விஷயந்தான். அது அந்த வகை மல்லக்குன்றவனை நம்ம டக்குன்னு விளங்கிக்கிறலாம். அந்த வகையை எதுக்கு செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு காமன் நேரம் விளக்க வேண்டிய விஷயத்தை ஒரு சொல்லில் முடிச்சிடலாம். முன்கத்திங்கிற ஒரு வார்த்தையில் என்ன விளங்கி போயிடுறேன், ஏ ஆள் இடையில் விடுபட்டுருக்குங்கிறது விளங்கிக்கிறோம். மூலல்னு போட்டாங்கன்னா ரெண்டு ஆளுக்கு விடுபட்டுருக்குது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆளுக்கு வந்து விடுபட்டுருக்கிறாங்க, அது இன்னும் டேஞ்சராகி போயிடும். விடுபட்டதுலேயே இன்னும் ஒரு மோசமானதாக போய்விடும். அப்போ அந்த மாதிரியாக உள்ளது வந்து மூணு சொல்லியிருக்கிறோம். அதாவது இந்த மூணுமே எதில் வரும், முதல் கண்டிஷனில் வருது. இந்த இத்திசாலு சனது, சனது வந்து தொடர்பு அருந்து போகாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்திலேயே மூணு விஷயங்களை அது நீக்கிறது. மூணு ஹதீஸுகளை நெஞ்சிருது, அது சரியானது இல்லைன்னு நீக்கி போடுறோம். அதுக்கு அடுத்தது முருசல்னு ஒரு வகை இருக்கிறது. முருசல்னு சொன்னால் அதில் வந்து சஹாபாக்கள் தான் விடுபட்டிருப்பார்கள் என்று வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் முருசல்னு சொல்லுவாங்க. முருசலை ஏன் இப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ ஒரு தாபியை சேர்ந்த ஒருத்தர் அறிவிக்கிறார் ரசூலுல்லாவுக்கு, சஹாபாக்கள் காலத்துக்கு அடுத்த காலத்தில் உள்ளவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சொல்கிறார். இவர் ரசூலுல்லாட்ட கேட்டிருக்க முடியாது. ரசூலுல்லாட்ட கேட்டேன்னு யார் தான் சொல்லணும், சஹாபி தான் சொல்லணும். அப்போ சஹாபிக்கு அடுத்த தலைமுறையில் உள்ள ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ங்கிறாரு. யார்கிட்ட எந்த சஹாபி வழியாக இவர் கிடைச்சிச்சிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறார். இப்படி இருந்தால் இதுக்கு பேர் என்னது, முருசல். இதை வந்து இந்த முருசல் என்பதை ஆதாரமாக எடுத்துக்கிறலாங்கிறதுலையும் ஒரு ஒரு சாரார் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், சஹாபாக்கள் எல்லாரும் நம்பகமானவங்க ஆயிடுச்சு. எல்லாரும் நம்பகமானவங்கும்போது விடுபட்டவர் சஹாபி தாண்டா நம்பகமானவர் தானே, ஆலியார்னு தெரியாட்டி நமக்கு என்ன. சஹாபாக்கள் எல்லாரும் நம்பகமானவர்கள், ஏன்னா ரசூலுல்லா வாழ்ந்த காலத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பகத்தன்மை வந்து மோசமாக இருந்தால் அல்லாவே நினைஞ்சிருப்பான், அவங்களெல்லாம் அடையாளம் காட்டி கண்டிச்சிருப்பான். வஹியுடைய காலத்தில் அவங்க வாழ்ந்ததுனால அவங்கள யாரும் பலவீனமானவர்கள் அந்த மாதிரிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஒதுக்க மாட்டாங்க. சஹாபாக்களுக்கு மட்டும்தான் இந்த இதை பலவீனமானவர் நினைவாற்றல் அந்த கணக்கில் எடுத்துக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு ஒதுங்கிக்கிருவாங்க, அதை அறிவிக்கிற ரூட்டுக்கே வரமாட்டாங்க, அந்த ஹதீஸ்லாம் விளையாட மாட்டாங்க. அதனால் வந்து இப்போ ஒரு தாபி அறிவிக்கிறாரு. எப்படி அறிவிக்கிறாரு, ரசூலுல்லா சொன்னதாக அறிவிக்கிறாரு. அப்போ தாபி அறிவித்தா அங்கே யார் தான் விடுபட்டிருப்பா, சஹாபி தான் ஆகும்போது அவர் யாராக இருந்தால் நமக்கு என்ன, அது எப்படி ஹதீஸை பாதிக்கும், அது ஆதாரமாக தான் எடுத்துக்கிறேன்னு என்று ஒரு சாரார் சொல்கிறாங்க. முருசல் வந்து என்னது, ஆதாரமாக எடுத்துக்கிறலாம், ஏன்னா விடுபட்டது வந்து சஹாபின்னு உறுதியாகிறதுனால அது வந்து விமர்சிக்க முடியாது. இப்போ சஹாபியே சொன்னால் அது என்ன அந்தஸ்தில் இருக்கிறதோ அதை சொல்லாட்டாலும் அதே அந்தஸ்து தான் என்று ஒரு சராடு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து சரியில்லை. ஏன்னு கேட்டால்,
சஹாபாக்கள் தான் விடுபட்டிருக்கணுங்கிறது கன்ஃபார்ம் ஒன்றும் கிடையாது. இவர் வந்து இன்னொரு தாபிகிட்ட கேட்டு அந்த தாபி வந்து சஹாபிகிட்ட கேட்டு கூட சொல்லியிருக்கலாம், சஹாபி தான் விடுபட்டவர்னு சொல்ல முடியும். இப்போ சஹாபாக்களை சஹாபாக்களை அறிவிக்க மாட்டாங்களா? ஒரு தலைமுறை வந்து முந்தின தலைமுறையில் தான் அறிவிக்கும்னு சொல்ல இயலாது. நீங்களே ஒருத்தர் ஒருத்தர் தான் அறிவிக்கலாம். ஒரே காலத்தில் உள்ளவங்களை ஒருவர் சொன்னதாக என்ன செய்யலாம், இன்னொருவர் அறிவிக்கலாம். ஒரு சம வயசில் உள்ளவங்க கூட அறிவிக்கலாம். இப்போ ஒரு தாபி வந்து முகமது இப்னு சீரி என்கிற தாபி சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாரு. அப்போ இவர் வந்து சஹாபியைத்தான் விட்டுட்டார்னு உறுதிப்படுத்தி சொல்ல இயலாது. சஹாபியை விட்டுருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு தாபி இவர் மாதிரி ஒரு சஹா சொல்லி அவர் சஹாபியை விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டு பேர் விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் யாருன்னு தெரியலையே, சஹாபியை விட்டுருவோம், சஹாபியோட சேர்த்து இன்னொராளையும் விட்டுருந்தார்னா, அவர் அவருடைய கூட்டாளிகிட்ட கேட்டு அறிவிச்சிருந்தார்னா, அவரோட சம கிளாஸ்மேட்டை கேட்டு அவர் சஹாபிகிட்ட கேட்டு அறிவித்தார்னா, அந்த ஆள் யார், அவரை பரிசீலிக்கணுமே. இப்போ அந்த இவருக்கு சொன்னவர் யாருங்கிறது தரம் தெரியணுமே என்ற காரணத்தினால இதுவும் இந்த முதல் கண்டிஷனில் வராது, சரியான ஹதீஸ் இல்லைங்கிறது தான் கரெக்டான கருத்து. ஏன்னா கன்ஃபார்மாக சஹாபி தான் விட்டார்னு எப்படி சொல்ல முடியும்? சஹாபாக்களை சஹாபாக்கள் தான் அறிவிக்கிறாங்களே. எத்தனை ஹதீஸுகள் வரும், ஒரு சஹாபி அறிவிப்பார், அவர் வேறு ஒரு சஹாபிகிட்ட கேட்டு அறிவிப்பார். ஒரு சம படித்தரத்தில் உள்ளவர்களை ஒருவரிடமிருந்து இன்னொருவர் என்ன செய்ய முடியும், அறிவிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அப்போ இவர் விட்டது வந்து சஹாபியை மட்டும்தான் விட்டார்ங்கிற எப்படி சொல்ல முடியும்? சஹாபியும் விட்டுருக்கிறாரு, சஹாபியோடு சேர்த்து இன்னொருத்தரையும் விட்டுருக்கலாமே என்ற ஒரு சந்தேகம் அதுக்குள்ளே இருக்கிறதுனால, அப்போ அந்த இன்னொருத்தர் விமர்சனத்துக்கு உரியவர் தானே, ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஆள் தான் அவர் என்ற காரணத்தினால் இந்த முரசல்ங்கிறது ஆதாரம் கிடையாது. சில பேர் ஆதாரமாக எடுத்துக்கிடலாமா, முரசல்ங்கிறத என்ன செய்யலாம், ஆதாரமாக எடுத்துக்கிறலாங்கிறவங்க என்ன வாதம் சொல்லுவாங்க நீ தெரிஞ்சு வச்சுக்கிறனு, முரசல் முரசல்னா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க, சஹாபி விடுபட்டிருக்கிறாரு. சஹாபி விடுபட்டால் நமக்கு என்ன, சஹாபி யாராக இருந்தால் நமக்கு என்ன? இப்படி வந்து உதாரணமாக ஹதீஸில் வந்து இப்படி வரும், எனக்கு ஒரு நபித்தோழர் சொன்னார் அப்படின்ட்டு ஒரு தாபி அறிவிக்கிறார், இது சைஹான ஹதீஸ் தான். நபித்தோழர் யாருன்னு ஒரு சொல்லலை, நபித்தோழர் யாருன்னு சொல்லவில்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு நபித்தோழர், நபிகள் நாயகத்தினுடைய தோழமையாக இருந்த ஒருவர் எனக்கு சொன்னார் அப்படின்னு ஒரு தாபி அறிவித்தார்னு சொன்னால், ஒருவர்ன்ற அவர் சொல்கிறார, அந்த சொல்கிற காரணத்தினால் அது பலவீனம் ஆகாது. அவர் பேர் நமக்கு தெரியாட்டாலும், அவருடைய எந்த விஷயமும் நமக்கு தெரியாட்டாலும், வரலாறு தெரியாட்டாலும், நபித்தோழர் சொல்லிவிட்டார்ல, நபித்தோழர் யாராக இருந்தால் நமக்கு அனைவரும் நம்பகமானவங்க தானே, அது சைஹான ஹதீஸாக போயிடுது. அப்போ நபி இந்த இந்த கிரவுண்டில் தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நபித்தோழருங்கிறது வந்துருமாயானால் அது யாருங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது, அதனால் அது சஹி என்று இந்த முரசலை ஆதாரமாக ஏற்றுக்கிறனுங்கிறவங்க சொல்லுவாங்க. நம்பகமான ஆள் அவர் இருக்கணும். அவர் நம்பகமான ஆளாக இருந்தார்னா ஒரு நபித்தோழர்னு இட்டுக்கிட்டு சொல்லுவாரா? அவர் ஆய்வு செஞ்சு தான் சொல்லுவார். நபித்தோழருங்கிறத என்ன செய்வார், அறிந்து அவர் சொல்லி அல்ல வேறு யார் மூலமாக கேட்டு உறுதிப்படுத்தி சொல்கிறாரு. அவ்வளோதான் நம்ம பார்க்க முடியும். அவர் சரியில்லாத ஆளாக இருந்து அதில் அடிபட்டு போயிடும். அவர் அந்த சொல்லக்கூடியவர் கரெக்டான ஒரு ஆளுன்னு வறுமையானால் அவர் இந்த வார்த்தையை சேர்த்து சொல்கிறாரு. ரசூலுல்லாவோடு தோழமை கொண்டிருந்த எத்தனை சகாபாக்கள் இருப்பாங்க, பேரை சொல்ல மாட்டாங்க, நம்மளே எத்தனை பேரை பார்ப்போம், ஆளை மூஞ்சி பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சிடும், ஆனால் பேர் என்னென்னு கேட்டால் என்ன செய்யாது, தெரியாது. இப்போ பேரை கேட்டிருக்க மாட்டார், விஷயத்தை கேட்டிருப்பார். இது வந்து ஒரு பெரிய உலகத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடியது தான். நபித்தோழர்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா என்ன ஆயிரும், அப்போ வந்து அது சைஹா போயிடும்னு அந்த வாதத்தை வைக்கிறாங்க. முரசலை ஆதாரமாக ஏற்றுக்கலாங்கிறவங்க விடுபட்டு இருந்தாலும் இந்த இத்திசாலு முதல் விஷயம் இருக்குல்ல, அந்த கண்டிஷன் வந்து இங்கே பொருந்தாட்டாலும் விடுபட்ட சஹாபிங்கிற காரணத்தினால் அது ஆதாரங்கிறாங்க. சரியா, நம்மையும் அதை இல்லைங்கிறோம், ஆதாரம் இல்லைங்கிறோம், சஹாபி மட்டும்தான் விடுபட்டுருவார்னு இப்படி சொல்ல முடியும். அவர் ஒரு தாபிகிட்ட கேட்டு அந்த தாபியை ஒரு சஹாபிகிட்ட கேட்டு இதை சொல்லியிருக்கலாம். அப்போ விடுபட்டது ரெண்டு பேராக இருக்கலாம்ல, ஒரு சஹாபியும் ஒரு தாபியுமா? ஒரு தாபி அறிவித்தால் சஹாபிகிட்ட தான் அறிவிப்பாருங்க, என்ன கண்டிஷன் இருக்குது? சஹாபி சஹாபிகிட்ட அறிவிக்கலாம், தாபி தாபிகிட்ட அறிவிக்கலாம், தபா தாபி வந்து தபா தாபிகிட்ட அடுத்த அறிவிக்கலாம். அப்போ முந்தின தலைமுறையில் தான் ஒருத்தர் அறிவிப்பாருங்கிறதெல்லாம் கிடையாது, தன் வயசு ஒத்தவர்களிடமிருந்து அறிவிப்பார்.
தன் சக மாணவர்களிடமிருந்து என்ன செய்வாரே அறிவிப்பார். அப்போ ஒரு தாபி சொன்னார், கால ரசூல்லாங்கிறாரு, ஒரு தாபி சொல்றாரு ரசூல்லா சொன்னாங்கன்னு. இப்போ ரசூல்லா சொன்னாங்கங்கிறத ஒரு சஹாபி சொல்லி இவர் கேட்டும் சொல்லியிருக்கலாம், ஒரு சஹாபி இவருடைய கூட்டாளிக்கு சொல்லி, அந்த கூட்டாளி இவருக்கு சொல்லி கூட கேட்டிருக்கலாம். அப்போ அந்த கூட்டாளி யார் நம்ம தெரிஞ்சாகணும்ல, அங்கே டவுட் வருது, டவுட் உள்ளதை பின்பற்றக்கூடாதுங்கிறான் ரூலு, சந்தேகத்திற்கு இடமானதை நீங்கள் பின்பற்றாதீர்கள்னு குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. இப்போ சந்தேகம் இதில் நீங்களையே, சந்தேகம் இல்லாத ஒரு கிரவுண்டில் நிப்பாட்டிட்டு தான் அதை பின்பற்ற வேண்டும். இப்போ சந்தேகம் நீங்காத காரணத்தினால முரசலும் என்ன இல்லை, ஆதாரம் கிடையாது. இந்த முதல் கண்டிஷன் அடிபடுது. இத்திசாலு சனதுங்கிறது என்னது, அதாவது அறிவிப்பாளருடைய தொடர்பு அருந்து போகாமல் இருக்க வேண்டும், தொடர்பு அருந்து போகாமல் இருக்க வேண்டும்னா அங்கே அருந்து போகுது. அருந்து போகிற காரணத்தினால அந்த சஹாபி தான் விடுபட்டிருப்பார்னு அவங்க சொல்லக்கூடிய காரணமும் ஏற்புடையதாக இல்லைங்கிறதுனால அப்போ என்னவாகுது, அது அதுவும் பலவீனமாயிடுது. முர்சல்னு சொன்னால் என்ன இல்லை, அது ஆதாரம் கிடையாது. முன்கத்தின் ஆதாரம் கிடையாது, மூலதுன்னு சொன்னால் ஆதாரம் கிடையாது, அதே மாதிரி மல்லக்னு சொன்னால் அது ஆதாரம் கிடையாது, முர்சல்னு சொன்னால் ஆதாரம் கிடையாது. இது நாலு வகையாச்சா. இந்த அறிவிப்பாளர்கள் விடுபட்டதுக்கு வந்து இன்னொரு வகை இருக்கிறது, இன்னொரு வகை. அது என்ன வகைன்னு கேட்டால் முதல்லஸுமாங்க, முதல்லஸ் மூணா தானா இல்லைன்னா லானா இசன்னா, மொத்தம் அஞ்சு, மொத்தம் அஞ்சு தான். அதாவது சனதில் தொடர்பு அருந்து போகிறதுங்கிறது வந்து அருந்து போனால் அந்த அஞ்சில் அடங்கும். இந்த அஞ்சுமே என்னது, ஒரு ஒரு க ஒரு சரத்தில் உள்ளது தான் இது. இந்த அஞ்சுலேயும் ஒரே அம்சம் என்ன, தொடர்பு அருந்திருக்கும். அஞ்சுக்குமே என்ன பேர், தொடர்பு அருந்ததுங்கிற ஒரு வார்த்தைகளையும் இதை அடைக்கிடலாம். வகை வகையாக பிரிக்கிற முருசல்னு நம்ம என்ன விளங்கிக்கிறேன், இந்த இடத்துல தான் ரிமார்க் இருக்குதுன்னு விளங்கிடுவோம். மல்லக்குன்னா இந்த இடத்துல ரிமார்க் இருக்குதுன்னு விளங்கிடுவோம். மூதல்னு சொன்னால் ரெண்டு பேர் விட்டுருக்காங்கன்னு நம்ம விளங்கிடுவோம். நம்ம விளங்குவதற்கு கூடுதல் தகவலுக்கு இப்படி அஞ்சு பேராக பிரிச்சிருக்காங்களே தவிர, இந்த அஞ்சுக்கும் பொதுவான விஷயம் என்னென்னு கேட்டால் தொடர்பு அருந்து செய்தி. இந்த அஞ்சுக்குமே என்ன பேர் தான், தொடர்பு அருந்து செய்தி. நாலு உங்களுக்கு தெளிவாயிடுச்சு, முன்கத்தின்னா தெரியும், மூலல்னா தெரியும், அது மாதிரி மல்லக்குன்னா தெரியும், மூறுசல்னா தெரியும், நாலு தெரிஞ்சிருச்சா. முதல்லஸ்ன்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு ஆசிரியர்கிட்ட நினைஞ்சிருப்பார், பாடம் கற்றுருப்பார், உலகத்துக்கே தெரியும். ஒரு இஸ்மாயில்ங்கிறவர் வந்து மூசாங்கிற ஒரு ஆள்கிட்ட என்ன செய்கிறார், மூசாங்கிறவர் ஒரு ஒரு ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடியவர் அந்த காலத்தில் வச்சுக்கிறேங்க. மூசாங்கிறவர் ஹதீஸுகளை என்ன செய்கிறவர், ஆய்வு செய்யக்கூட ஒரு ஹாஃபிலாக இருக்கிறார். அவர்கிட்ட வந்து இஸ்மாயில்ங்கிறவர் என்ன செய்கிறாரு, படிச்சிருக்கிறார். படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் வேறு ஆள்கள்ட்டையும் படிக்கிறார். ஒரு செய்தியை இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த அவங்க அவங்க மூசா இருக்கார்ல அவர்கிட்ட கேட்கலை, அவர்கிட்ட கேட்காம மூசாட்டேருந்து இவர் மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருக்கிறார். மூசாவிடமிருந்து புரியுது உங்களுக்கு, மூசாங்கிறவர் உஸ்தாது, அவர்கிட்ட இஸ்மாயில்ங்கிறவரும் ஈசாங்கிறவரும் மாணவர்னு வச்சுக்கிறங்க. மூசாங்கிறவர்கிட்ட எத்தனை மாணவர், ரெண்டு மாணவர்னு வச்சுக்கிறங்க. இப்போ மூசா வந்து பாடம் நடத்துகிறார், பாடம் நடத்தும்போது ரெண்டு பேரும் கேட்குறாங்க. அப்போ இதை வந்து மூசா சொன்னார்னு அவர் அறிவிக்கலாம், ரெண்டு பேரும் நினைஞ்சிடலாம், அறிவிச்சிடலாம். ஒரு நாள் பாடத்துக்கு என்ன செய்யணும்னா, இஸ்மாயில் வரலை. ஒரு நாள் பாடத்துக்கு என்ன செய்யலை, அன்னைக்கு யார் மட்டும்தான் கேட்டிருப்பாத, ஈசா கேட்டிருப்பார். வெளியே போய் சந்திக்கும் போது ஈசா சொல்கிறாரு, இந்த மாதிரி மூசா இன்னைக்கு ஒரு அதிசயம் சொன்னாங்க அப்படிங்கிறாரு. இவர் இதை எப்படி அறிவிக்கணும், அவர் பேரை சொல் போட்டு தானே அறிவிக்கணும், அவர் பேரை போட்டு அறிவிக்கணும், எனக்கு ஈசா வந்து மூசா சொன்னதாக சொன்னார் அப்படி சொல்லணும். அவர் எப்படி சொல்லணும், இதை ஈசா நாளைக்கு பாடத்துக்கு போகலன்னு இதெல்லாம் சொல்லாட்டா கூட, ஈசாங்கிறவர் எனக்கு சொன்னார், மூசா சொன்னதாக சொன்னார், அப்படி தான் சொல்லணும். இப்போ இதை என்ன செஞ்சிருவார்னா, விளங்காமல் இவர் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறார், இவர் ஏன் நம்ம சொல்லுவானே அப்படின்னு நினச்சிட்டு ஏன் மூசா சொன்னார்ன்றவர். மூசா சொன்னார்னு மக்களுக்கெல்லாம் என்ன விளங்க, இவர் மாணவராக இருந்தால் எல்லாருக்கும் தெரியுது. அதாவது மூசாங்கிறவர்கிட்ட இஸ்மாயில் வந்து மாணவராக இருந்து உலகத்துக்கெல்லாம் தெரியும் போது இவர் மூசா சொன்னார்னு எல்லோரும் எப்படி விளங்கிடுவாங்க, நேர கேட்டதாக விளங்கிடுவாங்க. இப்படி வந்து அவர் அவர் சந்தித்திருக்க வாய்ப்பு இருக்கும் பொழுது அவரிடம் கேட்காத விஷயத்தை அவர்கிட்ட கேட்டாருங்கிற அர்த்தம் வர்ற மாதிரி அறிவிக்கிறதுக்கு பேர் தான் ததிலீசுமாங்க. இந்த மாதிரி ஹதீஸுக்கு இவர் முதல்லசுமாங்க. அதாவது இவர் கேட்கலை ஆனால் என்ன செய்கிறாரு, கேட்ட மாதிரி வரும். பார்த்தோம்னா
எப்படி பார்ப்போம், மூசா இஸ்மாயில் மூசான்னு பார்ப்போம், இஸ்மாயில் வரலாறை எடுப்போம், மூசாவுடைய வரலாறு எடுப்போம், ரெண்டு பேர் ஊரையும் எடுப்போம், இவர் அவரை படிச்சிருக்கிறாங்களான்னு தேடி பார்ப்போம். ஆமான்னு வந்தோடனே அவர் தான் கேட்டிருக்காருன்றோம், ஆனால் அவர் கேட்டிருக்க மாட்டார். அப்போ வேறு ஒரு ஆளுங்க விடுபட்டுருக்கு, அவர் இவருடைய சகா வந்து மன்னங்கட்டியாக இருக்கலாம், அவர் யாவசக்தி குறைவாக இருக்கலாம், இவர் உஸ்தாது ஒன்று சொல்ல அவர் வேற ஒன்றை போய் கேட்டுட்டு போய் கூட சொல்லியிருக்கலாம், இவரை பரிசீலி கேட்டால் அவரை பரிசீலிக்கணுமா இல்லையா, இதெல்லாம் வந்து வேணும்னு செய்ய மாட்டாங்க. பிந்தி இப்போ செஞ்சால் அது வேணும்னு திமுறை ரூல் வகுத்துட்டோம். இந்த மாதிரி ரூல் வகுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி சொல்லுவாங்க, அசத்து சொன்னால் தான் சொல்லி விட்டு போயிடுவாங்க, அப்போ இன்னார் வழியாக கிடைச்சின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லும்போது இவர் கேட்காத ஒன்றை கேட்டிருப்பார் என்று சந்தேகப்படுற மாதிரி துணியில் சொல்லிவிட்டாரையானால் அந்த மாதிரி செய்து என்னவாயிரேன், முதல்லசுன்னு ஆயிரும். அது எப்போ நமக்கு தெரியும், வேற ஒருத்தர் இவர் அவர் இந்த ஹதீஸை நான் தான் அவருக்கு சொன்னேன், இவர் கேட்கவே இல்லை இப்படின்னு வேற ஒரு ரூட்டு விலையை தெரிய வரும்பொழுது தான் இவர் குழப்பிருக்காருன்னு தெரியும். இல்லாட்டி நம்ம என்ன வழங்கிடுவோம், எல்லாமே இவர் தான் முதல்லிசுங்கிற சொல்கிறதா இருந்தால் ரூட்டில் ப்ரூஃப் ஆகணும். இல்லாட்டி நம்ம இப்படி எத்தனை முதல்லிஸ் இருக்கணும், என்னத்தை கண்டோம், நம்ம எத்தனை ஹதீஸ் நேரடியாக கேட்ட மாதிரி அறிவிக்கிறாரோ அது வெளிப்படையாக நம்ம என்ன செஞ்சிருப்போம், கரெக்டாக இருக்குன்னு செஞ்சுட்டு போயிருப்போம். ஆனால் அதில் கூட என்ன இருக்கலாம், இந்த மாதிரி கேஸ் இருக்கலாம், அப்படி இருக்கிற ஹதீஸுகள். ஆனால் நமக்கு டவுட்டுக்கு காரணம் இல்லையே, வெளிப்படையாக உள்ளபடி தான் நம்ம அமல் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்ம என்ன நம்பிக்கிறோம், இப்போ நம்பிப்போம் நம்பிக்கின்ற இருக்கிற ஹதீஸ்லையே அப்படி இருக்கலாம். இவர் உஸ்தாதிட்ட கேட்காம இன்னொரு மாணவர் வழியாக இவர் கேட்டதை உஸ்தாதிட்ட கேட்ட மாதிரி அறிவித்திருப்பாருங்கிறது வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இருக்கிற சைஹான ஹதீஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடியதுலேயும் இப்படியான ஹதீஸுகள் இருக்கலாம். ஆனால் அந்த சந்தேகத்தை நிரூபிக்கிற அளவுக்கு பாயிண்ட் இல்லாததுனால நம்ம வந்து அது சரியான நம்ம ஏற்றுக்கிறதா வேணும், அந்த மறுமையெல்லாம் தெரிய வர்றது. ஆனால் அந்த முதல்லிசுங்கிறது வந்து தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நினைச்சிருச்சு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வறுமையானால் அந்த அப்போ கண்டிப்பாக ஆள் விட்டுருக்குன்னு தானே அர்த்தம். முதல்லிசுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கே என்ன என்ன அர்த்தமாகுது, இவர் வந்து உஸ்தாதுக்கு உஸ்தாதை வந்து என்ன செய்கிறாரு, உஸ்தாது மாதிரி காட்டுறாரு அந்த ஹதீஸுக்கு. அவர் நிசமாக உஸ்தாதாக இருக்கலாம், இந்த பர்டிகுலர் ஹதீஸுக்கு வந்து அவர் உஸ்தாது இல்லை, உஸ்தாதுடைய உஸ்தாது தான் அவர், ஆசிரியருக்கு ஆசிரியர் தான். அப்போ ஆசிரியருடைய ஆசிரியரை தனது ஆசிரியர் மாதிரி காட்டுறதுக்கு பேர் என்னது, முதல், அது அந்த ஆளுக்கு பேர் முதல்லிசு, அந்த மாதிரி ஹதீஸுக்கு பேர் முதல்லசு, இந்த செயலுக்கு பேர் ததுலீசுமாங்க. இந்த செயலுக்கு பேர் என்னது, ததுலீஸ்னால் குழப்புறது, அதாவது ஆசிரியர் யாருங்கிறத என்ன செய்கிறது, குழப்பி விடுறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அமைந்த ஹதீஸுக்கு பேர் என்னது, முதல்லசும்பாங்க. இப்படி செய்கிற ஆளுக்கு பேர் முதல்லிசும்பாங்க, சரியா, முதல்லசுனா குழப்பப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த அஞ்சிலையும் இந்த ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்கா இல்லையா, முதல்லசுனா கண் அது பார்த்தோன்னே யாரும் கண்டுபிடிக்கலாது, ஆய்வாளர்கள் பார்த்துட்டு இந்த ஹதீஸ் இவர்கிட்ட அவர் கேட்கவே இல்லை, இந்த ஹதீஸ் அவர் சொல்லும் பொழுது அவர் இந்த ஹதீஸ் இவர் அறிவிக்கிற நேரத்தில் அவர் ஈராக்கிலிருந்து அறிவிக்கிறாரு, அப்போலாம் இவர் மதீனாவுக்கு வந்துட்டார், இவர் அவர்கிட்ட கேட்டே இருக்க முடியாதுன்னு இப்படி காரணத்தை வச்சு என்ன செய்வாங்க, ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி காரணம் கிடைக்காத வரைக்கும் எதையும் ததுலி சென்றக்கூடாது, எதையும் முதல்ல சென்றக்கூடாது. காரணம் கிடைச்சிருச்சின்னு சொன்னால் அப்போ இவர் உஸ்தாதுடைய உஸ்தாதை சொல்கிறாரு, அந்த உஸ்தாது யார், அவர் போக்கா இருக்கலாம்ல, அவர் பலவீனமாக இருக்கலாம்ல, அவர் நினைவாற்ற அவர் யாருங்கிறதையும் பார்க்கணுமா இல்லையா. அப்போ ஒரு ஆள் விடுபட்டுருக்குங்கிறது மட்டும் நினைஞ்சிறேன், இந்த செய்தியை இந்த உஸ்தாதிட்ட இவர் கேட்டிருக்க முடியாது என்று நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வரும் பொழுது அங்கேயும் இந்த கண்டிஷன் அடிபடுது. இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதாவது தொடர்பு அருந்திருக்கக்கூடாது, அருந்து போகுது. இப்போ அஞ்சில் அருந்து போகுது விளங்குறீங்களா, அஞ்சுமே ஒரு ஒரு பொதுவான ஒரு வகையில் தான் அடங்கிறது, இப்படி அஞ்சாக பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அஞ்சுமே என்ன தான், ஒன்று தான், அதாவது தொடர்பு இல்லாமல் போச்சு. ஹதீஸில் சங்கிலி தொடர் வந்து முருசல்லையும் இல்லாமல் போச்சு, முதல்லிசிலையும் இல்லாமல் போச்சு, முன்கத்தினாலும் இல்லாமல் போச்சு, மூலல்னாலும் இல்லாமல் போயிடும், மல்லக்குனாலும் இல்லாமல் போயிடும். நூலாசிரியருக்கும் ரசூல்லாவுக்கு மத்தியில் வரிசையாகவோ அங்கேயோ இங்கேயோ ரெண்டோ மூணோ செய்யணும் கரெக்டப்பட்டிருக்குது. அப்போ தொடர்பு இல்லை, இந்த தொடர்பு அருந்த அறாம் இந்த மாதிரி அஞ்சில் இல்லாட்டி தான் இந்த கண்டிஷனில் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உடனே சைகை ஆயிடாது, இந்த ஒரு கண்டிஷன் இப்போ கரெக்டாகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த அஞ்சு மாதிரி இல்லைன்னா ஒரு ஹதீஸ் முன்கத்தியாக இல்லைன்னு சொன்னால், மூதலாக இல்லைன்னு சொன்னால், மல்லக்கா இல்லைன்னு சொன்னால், முருசலா இல்லைன்னு சொன்னால், முதல்லசா இல்லைன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே, உடனே சரி ஆயிடாது. எது ஓகே,
தொடர்பு விஷயம் கரெக்டாக போச்சு. ஒரு ஹதீஸில் தொடர்புலாம் கரெக்ட், ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்பாங்க, தொடர்பு கரெக்டாக போச்சு. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கணும், தொடர்புக்கு அப்புறம் நேர்மை. அடுத்ததாக என்ன செய்கிறேன்னா, இப்போ ஆட்கள்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க, இப்போ ஒவ்வொருத்தருடைய நேர்மையும் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். இந்த ஒவ்வொருத்தர் நேர்மையில் நம்ம சஹாபாக்களுடைய நேர்மையை நம்ம பார்க்க மாட்டோம். ஏன், அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னிலையில் அவங்க நேர்மைன்னு உத்தரவுத்தப்பட்டதுனால, வஹியுடைய காலத்தில் அவங்க நல்லடியார்கள்னு சொல்லப்பட்டதுனால, அதை விமர்சிக்கிற தகுதி நமக்கு இல்லை. அவங்களையும் இருக்கலாம், அவங்களையும் பலவீனமானவர்கள் இருக்கலாம், அவங்களையும் நினைவாற்றல் குறைந்தவர்கள் இருக்கலாம், மனிதன் அப்படிலாம் இருக்கு, அதெல்லாம் இல்லாத தனிப்படைப்பு அவங்க. ரெண்டாம் தலைமுறையில் காணப்பட்ட குறைபாடுகள் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் அது வந்து வஹியுடைய காலத்தில் வாழ்ந்து ரசூல்லாவே நல்லவர்னு நம்புற அளவுக்கு யாரெல்லாம் இருந்துட்டாங்களோ, அப்போ ரசூல்லாவே தப்பாக செஞ்சாங்கன்னு மாதிரி பார்த்துருப்பேன். ரசூல்லா யாரையெல்லாம் நல்லவங்கன்னு டிக்ளேர் பண்ணி தன்னுடைய சபையில் வைத்திருந்தார்களோ, அவங்கள போய் நம்ம விமர்சனம் பண்ணால் என்னவாகும், ரசூல்லா சரியாக செய்யலைங்கிற மாதிரி ஆயிரும். அந்த ஒரு காரணத்தினால் என்ன செய்வாங்கன்னா, சஹாபாக்களை வந்து, அது முனாஃபிக்கள் சில பேர் இருந்தாங்க, அவங்கள அல்லாவே அறிவிச்சு வர கொடுத்துக்கிட்டான். இன்னென்னலாம் முனாஃபிக்குன்னு என்ன செய்கிறான்ல, அடையாளம் வேற காட்டி கொடுத்துனா வஹி மூலமாக. அப்போ முனாஃபிக்குகள் வஹி மூலமாக வந்து வந்து அடையாளப்படுத்தப்பட்டுட்டாங்க. மற்றவங்கள்லாம் வந்து அந்த முனாஃபிக்கு அந்த மாதிரி கெட்டவங்கள்லாம் இருக்க மாட்டாங்க. மனிதர்களுள்ள தப்பு செஞ்சால் கூட தப்பு வந்து ஒத்துக்கொண்டு நான் விசாரம் பண்ணிட்டேன், எம்எல்ஏ தண்டனை நிறைவேற்றுங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய தப்புகள் இருக்குமே தவிர, ரசூலுல்லாஹி மேலே இட்டு கட்டி சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் அவங்க இருக்க மாட்டாங்கங்கிற வகையில், இந்த நேர்மை என்பதில் சஹாபாக்கள் உரசப்படக்கூடாது. சஹாபாக்கள் வந்து அவர் நல்லவரா கெட்டவரானா அது நம்ம முடியாது, நம்ம எடுக்கவே கூடாது அந்த அதிகாரத்தை. வேறு வழி இல்லை, என்ன இருக்கலாம், அது ஒரு விஷயம். மர்மையில் தெரியும், ஹதீஸ்லாம் வருதுல, ரசூலுல்லா ஹவுல் கௌசரில் இருக்கும் பொழுது அந்த தண்ணிக்காக அவங்க போவாங்க, அப்போ அந்த சஹாபாக்களை பிடிச்ச என்ன செய்வாங்க, மலக்குகள்லாம் தடுக்குவாங்க. ரசூலுல்லா என்ன செய்வாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என் தோழர்கள் என் தோழர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லப்போன, யா முஹம்மத் லா ததிரி மா ஹதசு பாதக, உனக்கு பின்னாடி இவங்க என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது, நீ இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாது. அது மறுமையில் தெரிகிற விஷயம், அது இன்னார்னு பேர் சொல்லியா வந்திருக்குது. அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள், ஹதீஸுகளில் அப்படிப்பட்ட ஹதீஸுகளும் இருக்கும். அதனால இந்த குரானுக்கு முரண்படுறதில் உரசுறது காரணமே அதான், குரானுக்கு முரண்படுறது அளவுகள் வந்து என்ன செஞ்சிடேன், அப்படி அவர்கள் இருந்து ஏதாவது சொல்லியிருப்பார்களேயானால் அது அந்த லட்சணம் வந்து நமக்கு இணைஞ்சு காட்டி கொடுத்துறேன், நம்ம அந்த செய்தியை யாரையும் குறை சொல்லாமல் செய்தி தள்ளி விட்டு போயிடுவோம். அந்த ஆய்வாளர் அந்த ஆய்வாளர்கள் என்ன செய்வாங்க, அதை கருத்து ஆய்வு செய்கிறாங்கல்ல, அவங்க அதை பார்த்துக்குருவாங்க. அப்போ நம்ம சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன விளங்கிடக்கூடாது, அவங்க பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், உறுதப்பும் செய்யாதவர்கள், அவ்வளோ பயங்கரமான ஷார்ப்பான ஒரு சிந்தனையாளர்கள், இப்படி அர்த்தம் செய்யக்கூடாது. அதை வந்து அது நமக்கு வந்து என்ன, அவர்கள் நம்மள்ட்ட உள்ள எல்லா பலவீனங்களும் அவங்கள்ட்டையும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வகி காலத்தில் இருந்ததுனால அவங்கள நம்ம அல்லாவே என்ன செய்யலை, அதை அலட்சியப்படுத்தி விட்டுட்டதுனால, காட்ட வேண்டியங்களை காட்டினா மற்றவங்களை விட்டுட்டாங்க போது உலகத்தில் அவங்க என்ன செஞ்சு எல்லாருமே மீதி உள்ளவங்களாம் நல்லவர்கள்னு என்ன ஆயிடுச்சு, காட்டப்பட்டுருச்சு. அதனால நம்ம விமர்சிக்கக்கூடாது. அப்போ நாணயமானவர்களுங்கிற ஒரு மேட்ரு வந்து அவங்க முதல் அறிவிப்பாளர் எடுத்து அபு ஹுரைரா விட்டுட்டு தான் பார்க்கணும். அபு ஹுரைரா அறிவிக்கிறாருன்னு வந்துச்சுன்னா இவரை கழிச்சிட்டு மீதி உள்ள ஆட்களை தான் நம்ம என்ன செய்யணும், நம்பகமானவர்களாக என்னன்றதை பார்க்கணும். சகாபாக்களை பார்க்கக்கூடாது. இப்போ நம்பகமானவர்னா என்ன, நம்பவுன்னா நேர்மை, நேர்மையானவர்னா என்ன அப்படின்னு கேட்டால் 100% அர்த்தம் கிடையாது. 100% நேர்மை ஒத்துமே உலகத்தில் கிடையாது, மலக்கு தான் கொண்டு வரணும். 100% யாரை நேர்மையாக இருக்க முடியுமா, 100%? அப்படி கிடையாது. எல்லாமே வந்து ஒரு சராசரின்னு ஒன்று இருக்குது, சராசரின்னு ஒரு அளவு இருக்குது. நம்மள்ட்ட எல்லாருமே நம்ம பொய் சொல்லாத ஒரு அளவு இருக்கா, நம்மள்ட்ட யாராக இருப்போமா? எப்போவாது சந்தர்ப்பங்களில் பொய் ஒன்று பொய் சொல்ல தானே செய்கிறோம். ஆனால் பொய்யர்னு நம்மளை எல்லாரும் சொல்லுவாங்களா, சிலால் பொய்யருமோ, எல்லாரும் தான் பொய் சொல்கிறோம், சிலால் மட்டும் என்ன செய்வோம், பொய் ஏம்போம், மொத்தம்லாம் பொய் சொல்லலன்ற அர்த்தம் வராது. இவன் இதில் ஒரு சாதாரண மனிதன்ட்ட இருக்கக்கூடியன்னு ஒன்று கணக்கு இருக்கிறது, அதை தாண்டி இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பொய்யர்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த லிமிட்டுன்னு ஒன்று இருக்கல, அந்த மாதிரி ஒரு மனிதனை ஜோக் அடிச்சிக்கிறது, கோல் சொல்கிறது யார்கிட்ட இல்லை, மாணவர்களை ஓதுற ஆட்கள்கிட்டயே என்ன செய்யும், ஒருத்தர் பத்தி ஒருத்தர் கோல் சொல்ல தானே செய்கிறோம். இந்த கோல் சொல்லுதல்ங்கிறது ஒரு பாவம் தானே, இதெல்லாம் நல்லது இல்லை தானே. ஆனாலும் சில பேர் கோல் சொல்கிறோம்னு பேர் பட்டம் கட்டிடுவோம், இவன் சரியான கோல் சொல்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இதே வேலையை அலைஞ்சிட்டுமான்னு அர்த்தம். நம்மளாம் என்ன செய்வோம், 1000 வேலையில் ஒரு நாளைக்கு இப்படி கோல் சொல்லி விட்டுருவோம்,
ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு என்ன செய்வோம், அப்படி செஞ்சுக்கிடுவோம். அப்போ நீங்கள் நேர்மைக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அதுக்கு 100% நேர்மைன்னு அர்த்தம் கிடையாது. அது இஸ்லாமிய கிரவுண்டுக்கு வெளியே போயிடும் அப்படி சொன்னான். அப்படிப்பட்ட ஒருத்தன் மனிதன் படிப்பில் இருக்க முடியாது. 100% நேர்மையானவர்ங்கிறது பெரிய பெரிய அபு ஹனிஃபா இருந்தாலும் சரி, ஷாஃபியா இருந்தாலும் சரி, புகாரி இமாமா இருந்தாலும் சரி, அகமது 100% அவங்கெல்லாம் 100%லாம் கிடையாது. எந்த அளவுக்குலாம் கிடையாதுன்னு கேட்டால், இப்போ நசை வந்து நசை இமாம் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ரொம்ப அவருக்கு பேர் என்னன்னு கேட்டால் முத்தசத்திதும்பாங்க. இந்த ஹதீஸை ஆய்வு பண்ணுறதுல மூணு வகையாக பிரிக்கிறாங்க. சில ஆளுக்கு வந்து அப்படி மேம்போக்கா ரொம்ப போட்டு குறையக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது, சுமாரையெல்லாம் உறுதியான ஆள்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நுணுக்கத்தில் சின்ன சின்னதாக குடை குடைஞ்சு பார்த்து ஆள் சரியில்லை சரியில்லை கழிக்கக்கூடிய இந்த மாதிரி தன்மை உள்ள ஆளுக்கு சில பேர். இப்போ ஹாக்கிம் இருக்காருல்ல, ஹாக்கிம்லாம் ரொம்ப அசால்ட்டாக என்ன செய்வார், எல்லோரும் நம்பகமானவன் விட்டு போயிடுவார். பெருசாகலாம் டீப்பாகலாம் பார்க்க மாட்டார். நசையெல்லாம் என்ன செய்வார்னு கேட்டால், ரொம்ப நுண்ணிக்கு பார்த்து எல்லாரும் நம்பகமானவன் சொல்கிற ஆளையும் முடிச்சு ஒரு பலவீனமாக்குவார். நசை ஒரு ஆள் இப்போ உறுதியான ஆள்னு சொல்லிட்டா கண்டிப்பாக உறுதியாக இருப்பார். ஏன்னா அவர் அவ்வளோ குடையக்கூடிய ஒரு ஆள், அந்த மாதிரி ஆள் நடு காண கரெக்டானது என்ன, நடுத்தனமாக ஒன்று இருக்கிறாங்க. ஓவராகவும் போகாமல் இப்படியும் போகாமல் சுமாராக ஆய்வு பண்ணணும். இப்படி குடஞ்சு குடஞ்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அதை போய் வீட்டில் போய் பார்க்குறது என்ன அப்படின்லாம் தொடஞ்சு கொஞ்சம் பார்க்குறது இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாதுன்றது. இப்படிப்பட்ட ஒரு நசையை ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு ஆள் மாதிரி அவருக்கு சண்டை வந்துருச்சு போல இருக்குது. அவரை வந்து வேணும்னு குறை சொல்லியிருக்காருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இவரை போய் ஒரு குறை சொல்லியிருக்க, அவர் வந்து குறைய சொல்ல முடியாது. அப்போ இவருக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை இருந்ததுனால அப்படி விமர்சிக்கிறாங்க. நசைக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை இருந்ததுனால இந்த அறிவிப்பாளர் நினைஞ்சிட்டார், அவரு இந்த மாதிரி சொல்லிட்டாருங்கிறாங்க மனிதர். அதனால ஒரு குறை இதெல்லாம் இருக்குது. ஒன்று ரெண்டு இருக்கு, ஒன்று ரெண்டு என்ன இருக்கு, நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணணும், 100% அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த 10,000 அறிவிப்பாளரை போடும் பொழுது ரெண்டு பேர் இதை சொந்த விவகாரம் இருக்கேன், அவங்களை அறியாமல் அதுவும் நிற்கத்தான் செய்யும். இவனை இன்னும் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு வைங்க, அது இல்லைன்னு சொன்னாவா அவர் மழங்கா போயிடுவார். நசையாக இருந்தா என்ன, புகாரியாக இருந்தா என்ன, அவர்களும் மனிதர்கள், நல்லா விளங்கிக்கணும். மனுஷன்ட உள்ள எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து உலகம் அழிகிற வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் இருக்கும். எந்த காலகட்டத்திலையும் மனுஷத்தன்மைக்கு வெளியே போயிட்டாங்கன்னு யாரை பற்றி நினச்சாலுமே சிர்காக போயிடும். அது அல்ல, ஒருத்தனுக்கு தான் அந்த தவறு மறதி அந்த மாதிரியான மேட்ருக்கு அப்பாற்பட்டவனே தவிர, இதெல்லாம் இருக்கிறான்னு ஒத்துக்கொள்வதுக்கு பேர் தானே தௌஹீது. அதனால் இந்த மாதிரி வந்து நேர்மைக்கு, நேர்மைக்கு மீனிங் என்னன்னு கேட்டால், அது நேர்மை நாணயம். நாணயத்துக்கு என்ன அர்த்தம் அர்த்தம்னு கேட்டால், அதாவது ரொம்ப இவன் சரியில்லை, இவன் கொடுக்கல் வாங்கல இவன் சரியில்லை, வணக்க வழிபாட்டில் சரியில்லை, பொய் சொல்கிறதுல ரொம்ப கூடவனாக இருக்கிறான், இப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில், பரவலாக மக்கள் மத்தியில் வந்து இப்படி பேர் எடுக்கிறது. இப்படி பேர் எடுக்காமல் இருக்கணும். அவராக நல்ல ஆளுமாங்க. நல்ல ஆள் என்ன அர்த்தம், ஒரு 75 நல்ல ஆள் தான் அர்த்தம். யாரை பற்றி நல்லவர்னு சொன்னாலும் என்ன அர்த்தம், ஒரு 75 அர்த்தமே தவிர 100 அர்த்தம். ஒரு ஆளை பற்றி நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப நல்ல தங்கமான புள்ள அப்படிங்கிற அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு சுமார்னு தான் அர்த்தம். சொல்லிக்கிறோமே தவிர சுமார் தானே இருக்க முடியும், சுமார் தான் மனுஷனில் இருக்க முடியும். அதனால் சுமார் தான் இருக்க முடியுங்கிறோம், அது ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சுமாருக்கு மேலேலாம் இருக்க முடியாது. அந்த சுமார் சுமாரான ஒரு அளவில் தான் ஒரு மனிதன் என்ன செய்ய, சுமார்னா என்ன, ஒரு 75% ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் என்ன செய்வார், கரெக்டாக இருப்பார்னா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிடுவோம். எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்க மாட்டார். எல்லாத்துலேயும்னா என்ன அர்த்தம், ஒரு மனிதனுக்கு எவ்வளோக்கு இருக்க ஏழுமோ அவ்வளோண்டு அர்த்தம், எல்லாத்துலேயும் அர்த்தம் கிடையாது. அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் நீங்கள் என்ன விளங்கிறேன்னு இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் நம்பகமான உறுதியானவர்லாம் போட்டிருப்பாங்க. ஓ, இவர் பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டவர் போல இருக்குது, இப்படிலாம் அர்த்தம் கிடையாது. இவர் வந்து ஒரு ஆவரேஜாக இருந்திருக்கிறார். ஆவரேஜாக ஒரு மனிதன், நல்ல மனிதனுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு கணக்கு இருக்கிறது. நம்ம பொண்ணு கொடுக்குறாதான் ஒரு ஆவரேஜாக பார்ப்போம்ல, அது மிஞ்சியும் சில குறை இருக்க தானே செய்யும். அந்த மாதிரி தான் பொண்ணு கொடுக்குறதுக்கு இப்போ 1000 மாப்பிள்ளை பார்த்து நல்ல மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குறை இல்லாதன்னு அர்த்தம், அது இருக்கு சொன்னால் கூட தெரிஞ்சுவான் இருக்கு, தெரியும் அவனோட இருக்குது தான் செய்யும், அது பிரச்சனை இல்லை. மற்றெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா, நல்ல நல்லவன்ட்டு முடிவு பண்ணிக்கிறாங்களே இல்லையா. அதனால் வந்து இந்த நேர்மையானவர்னு சொன்னால் நேர்மையற்றவர்ன்று பேரெடுக்கும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அது எப்படி முடிவு பண்ணுவாங்க, அது சாதாரண மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அகமது ஹம்பல் போயெல்லாம் முடிவு பண்ண இயலாது. இப்போ அகமது ஹம்பல் காலத்தில் என்ன செய்கிறாரு, மூசா இருக்காருன்னு வைங்களேன், அகமது ஹம்பல் காலத்தவராக இருக்கார், அவர் என்ன செய்வார், இவரை பற்றி மூஞ்சை பார்த்து விட்டு மோசமானவன்னு சொல்ல முடியுமா, பக்கத்து வீட்டுக்கார்ட கேட்பார், எப்படி ஆள் ஏற்று வீட்டில் எப்படி ஆள், அவர் அவரோட நண்பர்கள்ட்ட எப்படி ஆள் கேட்பார், அவங்க சொல்கிற தகவல் என்ன, எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிறாங்களே, ஆள் சரியில்லைங்கிறாங்களே, எல்லோரும் பொய்யன் பொய்யங்கிறாங்களே, எல்லோரும் வாங்கின கொடுக்க மாட்டாருங்கிறாங்களே,
எல்லாரும் ஃப்ராடுங்கிறாங்களே அப்படின்ற வச்சு தான் அவரே முடிவு கூறுவார். பெரிய ஹதீஸ் ஆய்வாளர்கள் ஒருத்தர் பற்றி முடிவு கூறுறாங்கன்னா இந்த முடிவை எடுத்தது பொதுமக்கள் தான். இந்த முடிவு எடுத்தது யாரு? பொதுமக்களுடைய கருத்துக்கு அவரை அறிந்த பொதுமக்கள். அந்த யாரை பற்றி ஆய்வு செய்கிறாங்களோ அப்படி தானே செய்ய முடியும். நீங்கள் ஒரு ஆளுடைய நம்பகத்தன்மையை கேட்டால் ஒரு நீங்கள் யார்ட்டு போய் கேட்பீங்க? உங்கள் உங்கள் மகளை ஒருத்தன் கட்டி கொடுக்கணும், பெரிய சட்ட நிபுணர்கிட்ட போய் கட்டி கொடுக்கலாமா? அவனுக்கு என்ன தெரியும் அதை பற்றி? யார்ட்டு போய் கேட்க? நிபுணராக இருக்கு நான், பெரிய டாக்டர்கிட்ட போய் இப்போ என் மோளை கட்டி கொடுக்க எனக்கு என்னடா தெரியும் அதை பற்றி தான் கேட்பார். உங்கள் மகளை இந்த பையனை கட்டி கொடுக்கலாமான்னா பக்கத்து வீட்டுக்காரன் தான் போய் கேட்கணும், ஏற்ற வீட்டுக்காரன்ட்டு கேட்கணும், கிளாஸ்மேட்டை கேட்கணும், அவங்க ஃப்ரெண்டோட கேட்கணும், விளையாட்டு தோழர்கள்ட்ட போய் கேட்கணும், அவங்கள வேறு யாரெல்லாம் அறிந்து வைத்திருப்பார்களோ என்ன செய்யணும், அவருக்கு படித்து கொடுத்த உஸ்தாதிட்ட போய் கேட்கலாம். அப்படியான ஒரு அந்த குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணியிருப்பாங்கள யாராவது, அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். அப்போ இப்படித்தான் செய்ய முடியும். அப்போ இமாம்களுக்கு வகையில் பின்ன வரப்போகுது. இப்போ நம்ம எப்படி ஒருத்தர் நம்பகமானவருங்கிறதுக்கு அறிந்து கொள்கிறோமோ இப்படித்தான் அவங்களும் செஞ்சாங்களே தவிர திரட்டுனாங்க அவ்வளவுதான். அகமது நம்ப தீர்ப்பளிக்க அவர் யாருங்கிற ஒரு ஆளை பார்த்துப்பட்டு இவர் கெட்டவர் இவர் நல்லவர் சொல்லி அவர் யாருன்னு அவர் வகையாக வரும் அல்லது மூஞ்சல் எழுதியாக ஒட்டியிருக்கேன் அப்படிலாம் கிடையாது. அப்போ ஒருத்தர் நம்பகமானவர்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்பகம் இல்லாதவர்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் எதை வச்சு சொல்கிறாங்க? அவரோடு தொடர்புடையவர்கள்ட்ட கேட்கும் பொழுது 10 பேர் தொடர்புடையவர்கள் கிடைக்கிறாங்க, 9 பேர் இப்படி சொல்கிறாங்கன்னு வைங்க, ஆள் போக்குன்னு முடிவு பண்ணிடுவாங்க. சரியா? 9 பேரில் எல்லாம் எல்லோரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒத்த மட்டும் தப்பை பார்க்கல போல இருக்குது. 9 பேர் சொல்கிறாங்கல்ல குடிகாரன்னு சொல்கிறான், 9 பேர் சொல்கிறான். அப்போ என்ன செய்வாங்க? இவர் வந்து ஆள் சரியில்லை, குடிகாரன்லாம் இப்படி அறிவிப்பாளரை ஏற்றுக்கிறது, இவர் போதையில் கூட உளறிருப்பார் அப்படின்வாங்க. அப்போ குடிக்கிறது, திருடுறது, விபச்சாரம் பண்ணுறது, வந்து ஒழுக்கக்கேடான எந்தெந்த காரியங்கள் ஒரு மக்கள்கிட்ட வந்து இவன் நல்ல ஆள் இல்லை என்பதற்கு ஒரு அளவுகோலாக மக்கள்கிட்ட, நல்ல மக்கள்கிட்ட அமெரிக்காவில் போய் கேட்டால் ஓரின எச்சரிக்கையை கரெக்ட் நோட்டு போட்டுருவாங்க, உணர்வு படித்தா போல தெரியும். அப்போ அதுக்கு நல்லா யா மக்கள்கிட்ட எந்த மக்களாக இருக்கணும்? நன்மக்கள். இதெல்லாம் மார்க்கத்தெல்லாம் பேணக்கூடிய. நான் இப்போ அந்த கால இப்போ எம்ஜிஆர் ஓட்டு போட்டு நல்லவனு ஓட்டு போட்டாங்க, நல்லவன் அவன் அப்படி ஜெயலலிதா நல்லவன் நல்லவன் போக முடியாது. இவங்க அளவு கிடையாது, தீனை வெளிப்படையாக பேணக்கூடிய மக்கள். அந்த மக்கள்லாம் யாராக இருந்தாங்க? வேணும்போய் பார்த்து எல்லாத்தையும் கரெக்டாக பேணக்கூடியவங்களாகவும் மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறவங்களாகவும் சொந்த வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக நடக்கணுங்கிற பொதுமக்கள். பொதுமக்களுக்கு அர்த்தம் என்ன? நம்ம நாட்டில் பொதுமை முஸ்லீம்ங்கிற கணக்கில் வந்துக்கிட்டு வாரத்துக்கு ஒருக்கா பள்ளியாசத்தில் வர்றான் அவனும், பிறநாளைக்கு மட்டும் வர்றவன், வட்டி வாங்குறவன், இவன்லாம் இவன்றக்கு கருத்து கேட்டால் எல்லா கெட்டவனையும் நான் முத்தவழி நல்லவம்மா, யார் நல்லவர்னா என்ன செய்வான், ஊர் முத்தவழி நல்லவ இவங்கள்ட்ட கேட்கறது இல்லை. அந்த காலம் இப்படிப்பட்டவர்களை கொண்டதாக இல்லை, அது நீ கவனிக்கணும். மக்கள் சொன்னால் சரியாயிருமான்னா சொல்கிற மக்களும் நல்லவங்களாக இருக்கணும். அந்த நல்மக்கள் அந்த காலம் வந்து ஒரு ரசூலுல்லாஹ் அந்த காலத்தை பாராட்டியிருக்கிறாங்கல்ல, ஹைருல் குருணி கரணி, சமுதாயங்களில் சிறந்தது என் காலத்தவர்கள், அதுக்கடுத்து அடுத்த காலத்தவர்கள், அதுக்கடுத்து அடுத்த காலத்தவர்கள்னா இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம மாதிரி குறைகள் இருந்தாலும் இதெல்லாம் ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, ஓரளவுக்கு என்ன செய்வாங்க, பேணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான மக்கள் வந்து யாரையெல்லாம் வந்து நாணயமற்றவர் என்று கருதினார்களோ அவங்கள வந்து என்ன செய்வாங்க, இவங்க அந்த அறிஞர்கள் தொகுத்து இவங்கள அந்த முடிவை சொல்வார்கள், இவங்கள என்ன செய்வாங்க அந்த முடிவை சொல்வாங்க. இதுதான் அதுக்குரிய அளவுகோல். இதில் ஒருத்தர் நாணயமற்றவருங்கிற விஷயத்தில் பயன் நாணயமற்ற வழங்குறதில்ல, நாணயம்னா அதாவது ஒரு ஆவரேஜ், நாணயத்துடைய மீனிங் என்ன, ஆவரேஜ் அவர் வரலாம் கெட்டவர் இல்லைன்னு உலகத்துக்கு வச்சுருப்போம் அந்த கணக்கு தான். அது வந்து அந்த மாதிரியான ஒரு அது நல்ல காலத்தில் ஆவரேஜ் கொஞ்சம் கூட இருக்கும்ல, நம்ம காலத்தில் ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக போயிடும். அந்த காலத்தில் ரொம்ப பலவீனமானவர்ன்ற கணக்கில் வச்சாங்கள அவன்லாம் நம்ம டாப்பில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம காலத்தில். ஆனால் அப்படி நமக்கு என்ன அளவுகள் குறைச்சிவிட்டோம், இந்த அளவுக்கு இருந்தாலே போதுங்கிற அளவுக்கு நம்ம வச்சுவிட்டோம். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இப்போ சினிமா கொட்டை சினிமாவுக்கு போகிறவங்களாம் சாதாரணமாக நினப்போமா இல்லையா? டிவியில் உட்காந்துட்டு நம்ம காமெடி பார்க்குறோம்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் தப்பு மாதிரி நமக்கு தெரியுதா? அந்த காலத்தில் நம்ம இருந்தோம்னா நம்மளெல்லாம் மூதுல சேர்த்து விட்டுருப்பாங்க, அவங்களா நம்மளாம் கேச்சுருவாங்க இவனெல்லாம் இட்டு கட்டுறாள் அப்படின்னு தள்ளியிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து தகுதி கோயில் ஆவரேஜுங்கிற நம்ம ஆவரேஜ் நினச்சிருக்கூடாது சொல்கிறேன். ஆவரேஜ்னு சொன்னால் அந்த நன் அதாவது அனைத்தையும் சரியாக கடைப்பிடிக்கக்கூடிய மக்கள் ஆவரேஜ்னு நினைஞ்சிருப்பாங்க. ஒரு 75க்கு மேலே இருந்தால் தான் ஆவரேஜில் வைப்பாங்க. நம்மளாம் ஒரு 20க்கு மேலே இருந்தால் ஆவரேஜ் நல்லவருன்றுவோம். நம்ம காலத்தில் என்னது, ஒரு 20 அளவுக்கு மார்க்கத்தை கரெக்டாக இருந்தான்னு சொன்னால் இன்னும் தான் கரெக்ட் போய், ஏன்னா அதுக்கு மேலே இல்லையே.
மற்றெல்லாம் 20 கிளைகள் இருக்குது. அதில் இந்த காலத்து ஆவரேஜ் சூட் ஆகாது. அந்த காலத்து ஆவரேஜில் நீங்கள் ஆவரேஜ் என்ன நினச்சிடக்கூடாது, இந்த மாதிரி தானும் நினைச்சு நம்ம செய்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது, நம்ம எம்ஜிஆர் ஓட்டு போடுற மாதிரி, கருணாநிதி ஓட்டு போடுற மாதிரி இப்படி இப்படிப்பட்ட மேட்டர் நினச்சிடக்கூடாது. அந்த மக்கள் நல்ல மக்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஆவரேஜுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே உள்ள ஆளையெல்லாம் கெட்ட வேண்டுவாங்க, அதுக்கு மேலே இருந்தால் தான் என்ன செய்வாங்க, நல்ல வேணும்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு ஆளுங்கும் போது நம்ம கணக்கிலலாம் எங்கேயும் நிற்பார் அவர். நம்ம காலத்து கணக்கில் நல்லவரோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்மளை மாதிரி நாலு நல்லவராக இருப்பார் அவர். நம்மளில் யார் நல்லவருங்கிறோமோ அது மாதிரி நாலு மடங்கு நல்லவராக இருப்பார் அவர். சரி, நம்ம 20 போதுங்கிறோம்ல, அவர் 80 இருப்பார், அவங்களுக்கு 20 தான் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியானவாகனு நீங்கள் விளங்கிக்கணும். அதுக்காக நீங்கள் இந்த நம்ம ரேஞ்சில் மதிச்சிடக்கூடாது. நீங்கள் ஆவரேஜை கொண்டு எப்படி விளங்கிடக்கூடாது, ஓ அப்போ நம்மளை பார்த்தனா அவர் நம்பகமானவருங்கிறாங்களே, அப்போ நம்ம மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள்ட்ட உள்ள எல்லா தப்புகளையும் அவரோட மேட்ச் பண்ணி அப்படி நினச்சிடக்கூடாது. நம்மளோட பல மடங்கு மேலே இருப்பாங்க. சரியா, இது நாணயம். இந்த நாணயத்தில் நாணயம்னா நாணய நேர்மை. இதில் வந்து ஒரு பொதுவான ஒரு ரூல் ஒன்று இருக்கிறது. என்ன ரூல்னு கேட்டால், ஒரு ஆள் மேலே குறை சொல்கிறாங்கன்னு வைங்க, குறை சொல்கிறவர்னு சொன்னால் குறைய வந்து குறிப்பிட்டு சொல்லணும். குறிப்பிட்டு சொல்லாமல் குறை சொன்னால் ஏற்றுக்கிடக்கூடாது. இவர் யார், நல்லவர் இல்லை, என்ன நல்லவர், என்ன செஞ்சார் நல்லவர் இல்லைங்கிறது சொல்லணுமா இல்லையா? ஒரு ஆளை கேட்கும் என்ன செய்யணும், அவர் எப்படிங்க ஆள் சரியில்லை, என்ன சரியில்லை, திருடினாரா, பொம்பளை கைப்பிடிச்சு இழுத்தாரா, அதை மோசடி பண்ணாரா, என்னன்னு சொல்லணுமா இல்லையா? முட்டையா நல்லவர் இல்லை, இப்படி சொல்கிற விஷயங்களை கழிச்சிருவாங்க. நல்லா விளங்கிக்கணும். இந்த நாணயத்தை அளவு நாணயத்தை ஆய்வு செய்யும் பொழுது எப்படி பார்ப்பாங்க, நான் அந்த குறைபாடுகள் எந்த எதனால் அவர் நல்லவர் இல்லை, எதனால் அவர் நாணயமானவர் இல்லை என்று சொல்கிறாங்களோ காரணத்தோடு சொன்னால் தான் ஏற்றுக்குருவாங்க. உங்கள்ட்ட வந்து கேட்குறோம், எப்படிங்க இவர் யார், நல்ல ஆள் தானா அப்படின்னு, யூசுப் நல்ல ஆளானு உங்கள்ட்ட கேட்குறேன், நல்ல ஆள் இல்லைங்கிறீங்க, ஒன்று நான் கேட்டுக்கிறக்கூடாது, கேட்டுக்கிற மாட்டாங்க. நம்மளே இப்போ ஆய்வு பண்ண போகிறோம், அந்த காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, அறிஞர்கள் ஆய்வு பண்ணக்கூடிய கேட்டுக்கிற மாட்டாங்க. நல்லவர்கள்னா என்னத்தினாலன்னு கேட்பாங்க, பொய் சொன்னாரா, திருடினாரா, விபச்சாரம் பண்ணாரா, குடித்தாரா, மோசடி பண்ணாரா, இன்னத்தினாலன்னு சொல்லி. இப்போ சும்மா நல்லவர் இல்லைன்னா அவன் அவன் அவனுக்கு கடன் கொடுக்கலங்கிற நல்லவர் இல்லைன்னு இருப்பான்ல. ஒரு தினஞ்சிருப்பா அவர் கடன் கேட்டிருப்பாரு இல்லைன்னு இருப்பாரு, நல்லவர் இல்லைன்னு இருப்பான். இல்லை அப்புறம் சொல்லுவார், நான் கடன் கட்ட இல்லைன்ட்டான், கடன் உடக்கு இருக்க போயில, இது அவர் கழிச்சிடுவார். என்ன செய்வார், இதெல்லாம் நல்லவர் இல்லைங்கிற ஒரு அளவுகளா, கடன் உனக்கு தரலன்னு கெட்டவராக போயிடுவாரா, உன்ட்ட வாங்கின கடன் திருப்பி தரலன்னு சொல்லி அதை ஒத்துக்குருவோம். அப்போ நீ கடன் நீ கேட்ட நீ கடன் கேட்கும்போது தரலன்னு அப்படிலாம் இருக்குமா இல்லையா? அப்போ நல்லவர் இல்லைன்னு சொல்லுவதற்கு வந்து அவன் சொந்த அளவுகளை வச்சு பார்த்தா நிறைய நல்லவங்க கெட்டவங்களாக போயிடுவாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா, இந்த விமர்சனங்களில் 50 நல்லவர் இல்லைங்கிறாங்க, 40 முட்டையை நல்லவர் இல்லைங்கிறான், 40 கழிச்சு விட்ருவாங்க, 40 கணக்கில் எடுத்துக்கவே மாட்டாங்க, 10 காரணத்தோடு சொல்கிறான், இன்ன விஷயம் அந்த ஆள்கிட்ட இருக்கிறது, இந்த மிஸ்டேக் அவர்கிட்ட இருக்கிறது, அதை தான் கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க. இந்த பொதுமக்கள்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள், பொதுமக்கள்கிட்ட தான் கேட்குறாங்க. அந்த பொதுமக்கள் வந்து அல்ல எல்லோரும் சொல்கிறாங்கங்கிற சேர்ந்து சொல்லுவாங்க, அப்படி ஒன்று இருக்குது. 4 சொல்லணும் என்ன செய்யறது, ஆமாங்க கெட்டவன் தான் கேட்பான், இவர் யார் யூசுப் எப்படி, 4 சொல்லணும்னா 5-6 எல்லாம் செய்யும், எப்படி இந்த 4 தான் கரெக்டாக தெரியும், 5வது 6வது என்ன செய்ய, 4 சொல்லி நம்ம தனிச்சு நிற்கணும், ஆமாம் ஆமாம் கெட்டவர் இப்படிலாம் இருக்கலாம்ல, இதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், குறைபாடுகள் சொல்வதாக இருந்தால் பர்டிகுலராக சொல்லணும், ஒருவருடைய நாணயத்தை பாதிக்கிற குறைபாட்டை எப்படி சொல்லணும், இன்ன குறை என்று என்ன செய்யணும், அவற்றை இருக்குது என்று சொல்லணும். அது மாதிரி குறிப்பிட்ட குறையை சொல்லும் பொழுது இது ஒரு அளவுகள் வச்சுக்கிறேங்க. குறைபாடுகள் வந்து தெளிவுபடுத்தப்படாத குறைபாடுகள் இருக்குமையானால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் ஒருவர் நாணயமற்றவர் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறத வச்சுக்கிறணும். ரெண்டாவது, ஒரு ஆளுக்கு வந்து 2 சொல்லப்படுது. எந்த 2? நல்லவர்னு சொல்கிறது பாதி, கெட்டவர்னு சொல்கிறது பாதி. இப்படியான ஒரு விமர்சனம் வருகிறது. குறை சொல்லி ஒரு விமர்சனம் வருது, குறை சொல்லாமல் விமர்சனம் வருது, பாதி பாதி கூட வேணாம். கெட்டவர்னு 75, நல்லவர்னு 75% பேர் சொல்கிறாங்க, கெட்டவர்னு 25% பேர் சொல்கிறாங்க. கெட்டவர்னு சொல்கிறது என்னது, 25% பேர். இப்படி வந்தால் இதில் நம்ம எதை எடுத்துக்கொள்வது, மெஜாரிட்டி எடுத்துக்கிற கூடாது. இதுக்கு மெஜாரிட்டி கிடையாது. இதுக்கு என்னென்னு கேட்டால் என்ன இல்லை, மெஜாரிட்டி பொதுவாக வந்து
இப்போ ஒரு ஆள் வந்து குடிக்கிறாருங்கிறோம், ஒரு ஆள் யூசுஃபு குடிக்காருங்கிறோம், நான் பார்த்தேன் குடித்ததை நான் பார்த்தேங்கிறோம். நீங்கள் எல்லோரும் நான் பார்க்கல அதனால் குடிகார முடியுமா? நீங்கள் அம்பிட்டு பேரும் பார்க்காட்டி அவர் குடிகார இல்லை, நான் தான் பார்த்தேனே, நான் ஒரு நம்பகமான ஆளாக இருக்கிறேன்னு சொன்னால், நான் வந்து பார்த்துவிட்டு நான் அறிவித்தால் என் கண்ணால் அவரை நான் நம்பகமான ஆள்னு வச்சுக்கிறேங்க, என் கண்ணால் நான் பார்த்தேங்கிறேன். நீங்கள் குடிக்கலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பார்க்கலன்னு தான் அர்த்தம். நீங்கள் ஒரு ஆள் மேலே குறை இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? நான் பார்த்தவரை இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு எந்த மனுஷன் எந்த ஆளை பற்றி இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம்? நான் பார்த்த வரைக்கும் இல்லைன்ற அர்த்தம். எனக்கு தெரியாமல் நினைஞ்சிருக்கலாம், அந்த குறை இருந்திருக்கலாம். அப்போ வந்து இதில் அதிகமான பேர் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ 10 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் வந்து டாஸ்மாக் கடையில் நின்று நான் பார்த்தேன், வாங்கினார், குடித்தாரு, 10 பேர் சொல்கிறாங்க. 90 பேர் என்ன செய்கிறாங்க, குட்டி பழக்கம் கிடையாதுங்கிறாங்க. இப்போ நம்ம 90 எடுக்கிறது, இந்த 90 பேரும் பொய் சொல்லலை, அவங்க பார்க்கும்போது அவர் குடிக்கவில்லை. இந்த 90 பேரும் பொய் சொல்லிட்டாங்கன்னு வராது, அவங்க கண்ணு முன்னாடி அவர் குடித்து பார்க்கவில்லை. குடிகாரர் இல்லாமல் நீதான் நம்ம தான் ஒரு பழைய கொண்டிருக்கிறாரு, குடிகாரருடைய எந்த ஒரு அறிகுறியும் அவங்களுக்கு தென்பட்டது இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எதை எடுப்போம், எடுக்கணும், குறையை வந்து பார்த்து விட்டு குறை சொல்லப்படுமையானால் அது நம்பருக்கு கிடையாது. இப்போ ஒரு உலகத்தில் இப்படி தானே சட்டம், ஒரு ஆள் கொலகாரன்னு என்னஞ்சாச்சு, கோர்ட்டில் கேஸை போட்டு ரெண்டு சாட்சியை நிப்பாட்டினாங்க, ஊரே திரண்டு போய் அவன் கொலை செய்து நாங்கள் பார்க்கலன்னு சொன்னால் ஒத்துக்குருவானா? நீ பார்க்காட்டி ரெண்டு பேரும் பார்த்துருக்கான்லடா, அவர்தான் கொலை செஞ்சிட்டான்னு கோர்ட்டில் நிப்பாட்டாச்சு, ரெண்டு சாட்சி என்ன செய்கிறான், கண்ணால் அவன் பார்த்துருக்குறான், ஊருக்கெல்லாம் தண்டரை போட்டு வச்சு கூட்டி வச்சுட்டா கொலை செய்வான், இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தன் தான் பார்க்க முடியும். அப்போ ரெண்டு பேரும் கொலகாரனை பார்த்துறான்னு கோர்ட்டில் வச்சவுடனே ஊர் மக்கள்லாம் திரண்டு போகிறாங்க, நீங்கள் கொலகாரங்கிறீங்க, அவனை அவன் கொலை செய்யுமா, நான் பார்க்கல நான் பார்க்கல நான் பார்க்கலங்கிறான், இதனால் குற்றவாளி இல்லைன்றவனா அவனை, நீ பகட்டி போயிட்டு, நீ பார்த்தா நாங்கள் தீர்ப்பளிக்க போகிறோம், அவன் கொலை செஞ்சானாங்கிறது தான் தீர்ப்பளிக்க போகிறோம், நீ பார்க்கலே பார்க்கல போயிட்டேரி, இந்த பார்த்துருக்கிறான ரெண்டு பேர். அப்போ இது உலகத்திலையும் இப்படி தானே சட்டம், உலகத்திலையும் எது சட்டம்? இப்போ ஒரு அதிக கண்ணால் பார்த்த ரெண்டு பேர் சொல்லும் பொழுது பார்க்காதவங்க அதை மறுத்தார்களே ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்? அது எப்படி மறுக்கணும்னு கேட்டால் இப்படி மறுக்கலாம், இவர் குடித்ததை பார்த்தேங்கிறார்கள் அது பொய், அப்படி மறுக்கலாம். நீங்கள் பார்க்கலைங்கிறதுக்கு மறுக்கக்கூடாது, எப்படி மறுக்கலாம்? இல்லைங்க, இவரை குடித்ததாக சொல்கிறதுக்கு பொய்யா சொல்கிற இட்டுக்கட்டி சொல்கிறாருங்க, இவர் தான் சாராயம் வாங்கி கேட்டார், வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாரு, அதுக்காக வேண்டி சொல்கிறாருண்டு, அப்படி ஒரு ஆதாரம் வந்து சொன்னால் அது கணக்கு வேற, அது அவருக்கு எதிராக நீங்கள் சொல்லக்கூடியதாக போயிடும். நீங்கள் பார்க்காம இருக்கிற காரணத்தினால ஒருத்தர் மேலே குறை இல்லைன்னு சொன்னீர்களே ஆனால் அது வந்து நல்லவருக்கு அடையாளம் ஆகாது. எப்போ ஆகாது? குறை இருக்கும்போது. கொஞ்சம் பேர் குறை சொல்லி இருக்கும் பொழுது, நிறைய பேர் வந்து நல்லவர்னு சொல்லி இருந்தாலும் அந்த குறையும் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கும் போது, குறிப்பிட்டு சொல்லியிருக்கும் பொழுது, திருநார் இவர், இவர் வந்து விசாரம் பண்ணார், இவர் வந்து மோசடி பண்ணார், இவர் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார இடத்த இவர் தான் வீட்டில் சேர்த்துக்கிட்டாரு, இந்த மாதிரி பர்டிகுலரான ஒரு குறையை சொல்லும் பொழுது ஊரில் உள்ள எல்லாரும் நல்லவங்கன்னு மொட்டையாக சொன்னார்களே ஆனால் அதுக்கு எந்த வெயிட்டும் கிடையாது, அதனால் அவர் நாணயமாக ஆக மாட்டார், உலகத்திலே ஆக மாட்டார். இது ஹதீஸுக்கு மட்டுமா? நீதிமன்றங்கள்லையும் எப்படி தான், உலக சட்டங்கள்லையும் எப்படி தான், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் விசாரிக்கிற முறையும் இப்படி தான் இருக்கும், கிராமங்களில் கட்ட பஞ்சாயத்து பண்ணாலும் அதுவும் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், எப்படி தான் பார்ப்பாங்க? பார்த்த ரெண்டு பேர் அவ்வளோதான் கணக்கு, அதோடு எடுத்துக்கொள்வார்கள். அப்போ பார்த்த ரெண்டு பேர் சாட்சி சொல்லிவிட்டார்களே ஆனால் குறைய மற்றவங்க பார்க்காதவங்க எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? அதுக்கு வெயிட் கொடுக்கக்கூடாது. இதுக்கு மார்க்கத்துலையும் இதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது புரிந்து கொள்வதற்காக வேண்டி. இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சில செயல்களை வந்து சிலர் செஞ்சாங்கம்பாங்க, சிலர் மறுப்பாங்க. உதாரணமாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குப்பை மேட்டுக்கு வந்தார்கள், நின்று கொண்டு அங்கே சிறுநீர் கழித்தார்கள், உட்கார்றதுக்கான ஒரு அமைப்பு இல்லாதனால நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள்ன்று ஹதீஸ் புகாரில் இருக்குது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள்னு யாராவது சொன்னார்கள் என நம்பாதீர்கள்ங்கிறாங்க. ஆயிஷா நாயகி என்ன சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்தே தவிர சிறுநீர் கழித்தது இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நேர் முரணாவது, ஒருத்தங்க வந்து இருக்குங்கிறாங்க, ஒருத்தங்க இல்லைங்கிறாங்க. இருக்குன்னு சொல்கிறாலும் நல்ல ஆள் தான், சகாபி தான், இல்லைன்னு சொல்கிறாலும் நல்ல ஆள் தான், அவங்களும் சகாபி தான், ரெண்டு பேரும் பொய் சொல்ல மாட்டாங்க.
ரெண்டும் பொய்யும் கிடையாது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமே, அவர் பா அவர் ஆயிஷான வீட்டுக்குள்ளே அப்படி இருந்ததில்லை, அவங்க சொல்கிறாங்க வெளி உலகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து ஆயிஷானாய் பொய் சொல்லிவிட்டார்கள்னு வராது, இவர் பொய் சொன்னார்னு வராது. உட்கார்ந்து பார்த்தவங்க, உட்கார்ந்து சின்ன கழிக்கிறத பார்த்தவங்க அதை சொல்கிறாங்க, நின்று சின்ன கழித்ததை பார்த்தவங்க இதை சொல்கிறாங்க. அதை மறுக்கிறத எப்படி மறுக்கணும், எந்த தேதியில் இவர் சொன்னாரோ அந்த தேதியில் அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்காந்து நின்றுகிட்டு சின்ன கழிக்கலன்னு சொன்னால் தான் அங்கே மோதல்னு வரும். இப்போ ரெண்டும் நேரடியாக மோதல்னு வரும். இவங்க வீட்டுக்குள்ளே உள்ள விஷயத்தை சொல்கிறாங்க, அவங்க வந்து வெளி உலகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் சொல்கிறாரு. அதுவும் நடந்திருக்கும், இதுவும் நடந்திருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உலகத்தில் மனிதர்கள் சந்திப்பாங்க. இன்றைக்கு நவீன காலத்துல எல்லாம் வந்து யூரினெல்லாம் அப்படித்தான கட்டியிருக்கிறான், யூரினெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் அதிலெல்லாம் இந்த சிறுநீர் போகிறதுக்கெலாம் எப்படி கட்டியிருக்கிறான், நின்றுகிட்டது மாதிரி கட்டுறான். அந்த மாதிரி நவீன காலத்துலலாம் வரலாம். அதுக்கு நம்ம சட்டத்தில் அப்படி செஞ்சால் தப்பு இல்லைன்னு காட்ட வேண்டிய கடமை ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குது. அதுக்காக கூட நெஞ்சிருக்கலாம். அது மாதிரி அவங்களுக்கு கேம நாள் வரைக்கும் அனைத்துக்கும் தீர்வு சொல்லணும்ல. அப்போ அது மாதிரி நல்லா வரும்போது அதில் தப்பு கிடையாது. நின்று கொண்டு சிறுநிலைக்கு அதான் வசதினா அப்படி தான் இந்த செட்டப் அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது மாதிரி செஞ்சுக்கிடலாம். உட்கார்ந்து யூரின் போகிற மாதிரி அமைப்பு இருக்குமே அதனால் அப்படி போய்கொள்ளலாம். இது ரெண்டும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ அழகாக ரெண்டும் பொருந்தி போகுது, ஒன்றும் யாரும் போய் சொல்லவும் இல்லை, அது முரண்பாடாகவும் போகலை. இது மாதிரி நிறைய உதாரணம். லுகா தொழுகை, லுகாண்டு ஒரு தொழுகை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுகா தொழுதே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயகிலிருந்து சில பேர் என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. அபூ ஹுரைரா சொல்கிறாரு, எனக்கு ரசூலுல்லாஹ் வசியத் செஞ்சாங்க, நீ மூணு விஷயத்தை விடவே கூடாது, அதில் ஒன்று லுகா தொழுக. அது மாதிரி மக்கா வெற்றி நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுகா தொழுதாங்க. அது மாதிரி இப்போ நான் நிறைய பேர் அறிவிக்கிறாங்க. அப்போ அதில் என்ன வளர்ந்தது, வீட்டு ஆயிஷா நாய் வீட்டில் ரசூல்லாஹ் லுகா தொழுது இல்லை, அதை அவங்க பார்க்குறாங்க. வேறு வேறு வெளியே போயிருக்கும் தொழுதுருக்குறாங்க, அதை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, லுகா தொழுது தொழுது இல்லைங்கிறாங்க, இருக்குங்கிறாங்க. இருக்குங்கிறது பார்த்தவங்க சொல்கிறாங்க. அதான் நேரடியாக ஒரு நல்லதையோ கெட்டதையோ பார்த்து ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணாரையானால் பார்க்காமல் அவங்க மறுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு நம்ம வகை வைக்கக்கூடாது. அவங்க பார்க்கல அதனால் சொல்லலை, இவங்க பார்த்தாங்க நல்லதுக்கு அப்படி தான் கெட்டதுக்கு அப்படி தான், சரியா? உதாரணமாக ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, 50 பேர் கஞ்சாங்கிறாங்க, யாருக்கும் 10 காசு கொடுக்க மாட்டாங்கிறாங்க ஒரு ஆளை பற்றி. அவர்கிட்ட ஒரு 10 பேர் என்ன செய்கிறாங்க, 1000 ரூபா பணம் வாங்கியிருக்கிறாங்க உதவி. அவன் வந்து சொல்கிறான், எனக்கு 10000 ரூபா கொடுத்தாரு, எனக்கு 1000 ரூபா கொடுத்தாரு, நல்ல வல்லலுங்கிறான். இப்போ வந்து நம்ம எதை ஏற்றுக்கிறனே, கொடுத்தாருங்கிற கொடுத்தது இவங்களும் கொடுக்கல, இவங்களும் கொடுத்துருக்கிறாரு. அதனால் அது குறைவு, அந்த குறைவான் அது அறவே எச்சிக்கையால் காக்கை வரட்ட மாட்டார்னா உண்மை கொடுக்க மாட்டேன். கஞ்சேங்கிறாங்க. கஞ்சேங்கிறது என்னென்னா, இவங்க பார்த்த வகையில் இவங்க பார்க்கும் விதமாக அவர் கொடுக்கல, ரகசியமாக கொடுப்பார் போல இருக்கு. இந்த 10 பேரும் சொல்கிறாங்களா இல்லையா, பேர் வரக்கூடாதுங்கிற ரகசியமாக பார்த்து கொடுப்பார் போல இருக்கு, வெளிப்படையாக பார்த்தா கொடுக்குற மாதிரி தெரியாது அப்படின்னு தான் பார்த்து சொல்கிறாங்கல்ல. ரூபாயை வாங்கினவன வந்து சொல்கிறான், எனக்கு ரூபாய் தந்தாருன்னு சொல்லி. அப்போ ஒரு செயலை நல்லதையோ கெட்டதையோ ஒரு செயலை நேரடியாக பார்த்து ரிப்போர்ட் பண்ணார்களே ஆனால் அதில் மெஜாரிட்டி மைனாரிட்டி கிடையாது. நல்ல வழக்கு மெஜாரிட்டி மைனாரிட்டி இதில் தான், ரெண்டு சமமாக இருந்தால் தான் மெஜாரிட்டி மைனாரிட்டி. இது ரெண்டு சமமாக, நீங்கள் பார்க்கவில்லை என்பதும் பார்த்ததும் சமமாக. இந்த குறைய ஒருத்தன் பார்த்துருக்கா, நீங்கள் பார்க்கவில்லை, ரெண்டு சமம் கிடையாது. சமமாக இருந்தால் தான் மெஜாரிட்டி எடுத்துக்கணும். சமம் இல்லாமல் தரத்தில் ஒன்று கூடவும் ஒன்று குறையவும் இருக்குமே ஆனால் தரத்தை தான் பார்க்கணுமே தவிர மெஜாரிட்டி என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். அப்போ மெஜாரிட்டிங்கிறது அளவுகோல் இதில் வராது. எதில் வராது, குறிப்பிட்டு ஒரு குறை சொல்லும் பொழுது அப்படி ஒரு ரூலை வச்சுக்கிறாங்க, அல் ஜரஹு முகத்தமுன் அல தஹதீல். நிறைவுபடுத்தக்கூடிய விமர்சனங்களை விட குறைவுபடுத்தும் விமர்சனங்களுக்கே முன்னுரிமை தரப்படும். குறைவு சொல்லக்கூடிய குற்றம் சுமத்தக்கூடிய விமர்சனங்களுக்கு தான், குற்றம் சுமத்தப்படும் விமர்சனங்களுக்கே முன்னுரிமை ஹதீஸ் உசூலில் வச்சுருக்கிறாங்க. இது ஹதீஸுக்கு மட்டும் உசூல் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களையும் தான் சட்டம், எல்லா நாட்டில் உள்ள எல்லா கோர்ட்டுகள்லையும் என்ன சட்டம் தான் இது. அந்த குற்றம் சுமத்துறதுக்கு 2 பேர் 3 பேர் சொல்லிவிட்டார்களே ஆனால் அதுதான், மீதி உள்ள யாருக்கும் தெரியாவிட்டாலும் ஊர் உலகத்துக்கே தெரியாது. இன்னைக்கு எல்லா குற்றமும் அப்படித்தானுங்க, திருட்டாக இருக்கட்டும் கொலையாக இருக்கட்டும் கொள்ளையாக இருக்கட்டும் கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டுறான்னு சொன்னால், ஒரு இவ்வளோ பெரிய சென்னையில் வந்து 50 லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு சென்னையில் வந்து 3 பேர் தானே பார்த்துருப்பான், ஒரு கொலை எத்தனை பேர் பார்த்துருப்பான். நாங்கள் 50 லட்சம் பேர் பார்க்காதனால அவங்க நிரபராதின்னு ஆக்கிடுறான் உலகத்தில், 3 பேர் பார்த்துட்டான்ல, அப்படி தான் பார்க்க முடியுங்க, எல்லோரும் பார்க்க முடியாது.
ஒரு ஆளுடைய 24 மணி நேரம் உட்கார்ந்துருந்தா தான் ஒரு ஆளை போய் பார்க்க முடியும். இது யாருக்கும் சாத்தியம் கிடையாது. அதனால் இது அந்த நாணயத்துக்குரிய இதெல்லாம் நாணயத்தை எப்படி எடை போடுவதற்குரிய ஒரு விரிவாக்கங்கள் இதெல்லாம் அவங்க தான் நாணயமாக அந்த அறிவிப்பாளர் என்ன செய்யணும், அவரை பார்க்க வேண்டும், அவர் நல்லவரா கெட்டவரான்னு என்ன செய்யணும், ஆய்வு செய்யணும். ஆய்வு எப்படி செய்யணும், முட்டையை சொல்கிற குறையெல்லாம் கழிச்சிடணும். இந்த ஆய்வு செய்யும் என்ன செய்யணும், சும்மா பொத்தாம் பொதுவாக கெட்டவர், பொத்தாம் பொதுவாக நல்லவர், அதை தூக்கி போட்டு வேண்டியதான். பொத்தாம் பொதுவாகலாம் பேசாத. இப்போ என்ன என்ன அடிப்படையில் கெட்டவருக்கு தான் முக்கியமாக காரணம் கேட்கணும். பொத்தாம் பொதுவாக நல்லவர்னா கெட்டது கெட்டது தெரியாது நல்லவர் தானே. ஒரு ஆள் நல்லவர்னு பொத்தாம் பொதுவாக சொல்கிறேன்னா என்ன அர்த்தம், கெட்ட செயலை பார்க்கல நல்லவர்ன்றலாம். கெட்டவர்னு சொல்கிறதா இருந்தால் என்ன கெட்டவர், என்ன செஞ்சார் உனக்கு, நீ என்னத்தை பார்த்த, எந்த குறையினால அவரை நீ கெட்டவர்னு சொல்கிற, இப்படி கேட்கணுமா இல்லையா? அந்த மாதிரி குறைகளை வந்து தெளிவுபடுத்தின குறையாக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு குறை சொல்லக்கூடிய தெளிவுபடுத்திய குறையும் தெளிவுபடுத்தாமல் நிறையும் மோதி அது அதிகமாகவும் இது குறைவாகவும் இருந்தால் கூட ஏதா நம்ம எடுத்துக்கிறனே, குறையத்தான் எடுத்துக்கணும். நம்பரை பார்க்கக்கூடாது. மெஜாரிட்டி மைனாரிட்டி அதில் கிடையாது, இதில் கிடையாது. இப்படி தான் ஹதீஸ்கள் என்ன செய்கிறாங்க, ஆய்வு பண்ணுகிறார்கள். இதன் அடிப்படையில் தான் ஒருத்தருடைய நம்பகத்தன்மை பார்க்குறாங்க. அப்போ இதில் இது ரெண்டாவது கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் அது இப்படிலாம் இருக்கணும். அந்த அறிவிப்பாளர் எல்லாரையும் பற்றி என்ன செய்யணும், டீட்டெயில்கள்லாம் இருக்கணும். இது போக ஒரு அறிவிப்பாளர் வர்றார், இந்த வந்து அதிசயில் போட்டுக்கலாம் அஞ்சு அஞ்சு எடுத்தாச்சு எல்லாத்தையும். சரி, ஒரு அறிவிப்பாளர் இருக்கான்னு வைங்களேன், அந்த அறிவிப்பாளருடைய வரலாறு கிடைக்கவே இல்லை. ஒரு ஒரு எனக்கு இன்னார் சொன்னார், இன்னாருக்கு இன்னார் சொன்னார்ன்னு வருது. அந்த அறிவிப்பாளரில் வந்து இப்போ சாலிம்னு ஒருத்தர் வர்றார்னு வைங்களேன், அறிவிப்பாளராக யார் வர்றா, சாலிம்னு வர்றார். சாலிம்னா பல சாலிம் இருப்பாங்க, அந்த இன்ன சாலிம் தான் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் சில முறை இருக்கிறது. எப்படி கண்டுபிடிப்பாங்க, இவருக்கு முந்து நாள் யார், இவருக்கு பிந்து நாள் யார், இவருடைய உஸ்தாதாக இவரும் இவருடைய மாணவராக இவரும் வந்தால் அந்த சாலிம் யாராக இருப்பார், அப்படிலாம் இருக்குது. சும்மா சாலிம்னு நிறைய இடத்துல வருவாங்க, குறிப்பிட்ட சாலிம் இப்படி கண்டுபிடிப்போம், எனக்கு இவர் அறிவித்தார் அப்படின்னு அவர் சொல்லுவார். இவரிடமிருந்து ஒருத்தர் அறிவிப்பார் இல்லையா, சாலிம்கிட்டேருந்து ஒருத்தரை சூபாங்கிறவர் அறிவிக்கிறார்னு வச்சுக்கிறோங்க, சாலிம்கிட்டேருந்து எஹியாங்கிற ஒருத்தர் அறிவி, சாலிமுக்கு எஹியா சொன்னார்னு வைங்க, எஹியாங்கிறவர் சாலிமுக்கு உஸ்தாது, சூபாங்கிறவர் சாலிமுக்கு மாணவர், இப்படி இருக்குன்னு வச்சா இந்த சாலிம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், இந்த காலம் தெரிஞ்சு போயிடும், இவருக்கு மாணவராகவும் இவருக்கு உஸ்தாதாகவும் இருந்த ஒரு ஆள் அப்படின்னா இன்னொரு 50 வருஷத்துக்கு பிந்தி இன்னொரு சாலிம் வந்திருப்பார். இது அவராக இவரான் இதை வச்சு நினைஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிக்கலான்னு வைங்களேன். அப்போ இந்த அறிவிப்பாளரை பார்க்கும் பொழுது சில அறிவிப்பாளருக்கு டீட்டெயில் கிடைக்காது. ஒரு 5 அறிவிப்பாளர் வர்றாங்கன்னு வைங்க, பக்கத்து வீட்டில் கேட்டால் அவர் தெரியலையே, அப்படி ஒரு ஆளே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆளே தெரியாத அறிவிப்பாளர் நிறைய வருவாங்க. அப்போ ஆளே தெரியலைன்றாலும் அதுக்கு என்ன எதில் வந்துடுறேன், நாணயம் நிரூபணமாகவில்லை. அதாவது முதல்ல நாணயம் கன்ஃபார்மாக நிரூபணமாகணும். குறை சொன்னாலும் நாணயம் மட்டும் போயிடுறாரு, அட்ரஸ் இல்லாட்டாலும் நாணயம் உறுதி செய்யப்படலையில. அட்ரஸ் இல்லைங்கிறது ரெண்டு வகையாக வரும். சில ஆட்கள் வந்து ஒரு பேர் மட்டும் வரும், ஹதீஸில் பேர் மட்டும் சும்மா சாலிம் மூணு எஹையான்னு போட்டுருவாங்க, எஹையாவுடைய மகன் சாலிம்பாங்க, தேடி தேடி அலைவாங்க. அப்படி ஒரு ஆள் இந்த ஊரில் இருந்திருக்க மாட்டார். ஆளே சாலிமுன் எஹியாவா, எஹியாவுக்கு மகன் சாலிமுன் ஒருத்தர் எங்கள் ஊரில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போ ஆளே இல்லை, ஆளே இப்போ ஒரு போர்ச்சரியாக தெரியுது. ஆளே அந்த எஹியா சும்மா ஹதீஸ் அறிவிக்கிறதுக்காக போர்ச்சரியாக பேரை உண்டாக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். சாலிம் பின் எஹியான்னு வரும், அந்த ஊரில் போய் கேட்டானு செய்யாது. அப்படி எஹியாவுங்க என்பவருக்கு மகனாக சாலிம் என்று ஒருவர் இருந்து நாங்கள் அறிந்ததே இல்லை அப்படின்வாங்க. அப்போ இவர் என்னவாயிடுறாரு, மஜ்ஹூல் ஆயிரு, யாருன்னு தெரியலை. சில ஆளுக்கு வந்து யாருன்னு தெரியும், சாலிம் அவர் எப்படி எஹையாவுக்கு சாலிம் கொடுத்த மகன் இருந்தார், அவர் கேரக்டர் அது தெரியாது. ஆள் தெரியும், என்ன தெரியாது, அவர் நல்லவராக தெரியாதுங்க, அவர் கெட்டவராக தெரியாது, அவர் இப்போ நீங்கள் பழைய நான் பழகுனது இல்லை, ஆனால் அவருக்கு அப்படி ஒரு ஆள் இருந்தார் மகன். அப்போ இவர் இதுவும் மஜ்ஹூல் தான், இது மஜ்ஹூல் தாத்து, ஆளே தெரியலை, இவர் தரம் தெரியலை. ஒன்று ஆள் தெரியாமல் இருந்தால் மஜ்ஹூல் தான், ஆள் தெரியும் ஆனால் என்ன தெரியாது. இப்போ உதாரணமாக உங்கள் எல்லாரையும் ஆள் தெரியல, எனக்கு ஆள் பார்த்துட்டே இல்லை, பார்த்துட்டோம்ல, உங்கள் எல்லாரையும் எனக்கு தெரியுதில்ல, ஆள் தெரியுது தரம் விசாரித்தா தான் தெரியும். அப்போ சில ஆளுக்கு சில அறிவிப்பாளர்களுக்கு வந்து அப்படி ஒரு ஆள் இருந்ததாகவே டீட்டெயில் இருக்காது. ஹதீஸில் வருவாங்க,
தேடி கீடி பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி பேரில் ஒருத்தர் இருந்ததாக யாருமே சொல்லவில்லை அப்படின்னு வந்துடும். சொன்னால் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, நமக்கு கஷ்டம் வைக்காமல் அந்த ஆய்வு செய்கிற அந்த காலத்திலேயே இவரெல்லாம் மஜுகுழுந்து லிஸ்ட்டு போட்டு அதுக்கு நூல் எழுதி விட்டு போயிட்டாங்க. நமக்கு வேலை வைக்காமல் நம்மளே கூட கண்டுபிடிச்சிடலாம், யாராவது ஒரு ஆள் அறிவிப்பாளரை பற்றி யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னு தேடி பார்த்து ஒருத்தர் நல்லதாகவோ கெட்டதாகவோ சொல்லலை என்று சொன்னால் நம்ம என்ன முடிவுக்கு வந்துடலாம், இவர் ஒரு மஜுகுழு ஹதீஸில் வருவார், ஆனால் யார் இப்படி ஒரு ஆளே இல்லை, இவர் பினாமியை யாரோ போட்டிருக்கிறாங்க, அல்லது அவர் ஆள் இருந்தார் அவர் நல்லவராக கெட்டவராங்கிறது ஒருத்தர் கூட சாட்சி சொல்லலை, அவர் நல்லவர்னு ஒருத்தரும் சொல்லலை கெட்டவர்னு ஒருத்தரும் சொல்லலை அப்படியும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம இன்றைக்கி ஆய்வு பண்ணலாம்ன்றாலும் நம்முடைய வேலையை சுலபமாக்குவதற்காக வேண்டி இதுக்கு நூல் போட்டிருக்கிறாங்க, மஜுகூல்கள் யார் யார். அப்போ நம்ம மஜுகூல் நம்மளும் கண்டுபிடிச்சிட்டு அந்த நூலில் போய் தேடி பார்த்தோம்னா அவங்களும் சொல்லுவாங்க இவர் வந்து மஜுகூலு அப்படின்னு சொல்லி. அப்போ மஜுகூல்னா என்ன, யார் என்று தெரியாதவர். மஜுகூல் மானா இஜ்ஜன்னா, ஹூ ஒன்னா இல்லைன்னா மஜுகூல். மஜுகூல்னா யார் என்று அறியப்படாதவர். இந்த யார் என்று அறியப்படாதவர் இந்த மேட்டர்லையும் வந்துடுது. எதில், நாணயம் நிரூபணமாகணும்ல, ஆளை இல்லாட்டி நிரூபிக்கிறது. குறை சொல்லி வந்தாலும் நாணயம் நிரூபணமாகலை, அட்ரஸ் இல்லாட்டால் நாணயம் நிரூபணமாகலை. அட்ரஸ் இல்லையில அவருடைய நாணயத்தை எப்படி நிரூபிக்கிறது, ரெண்டாவது கண்டிஷனில் நெஞ்சிருது அடிபட்டு போயிடுது அட்ரஸ் இல்லாட்டாலும். இதில் இப்படி ஒரு உதாரணம் இருக்குதுங்க. இப்போ இந்த சாலிமை பற்றி புகாரி இமாம் என்ன செய்கிறாருன்னா, இவர் யார் என்று தெரியலைன்றார். உதாரணத்துக்கு எல்லாமே உதாரணம், கற்பனை தான் அனிமை. அவங்க தான் சாலிம் என்பதை பற்றி, இந்த குறிப்பிட்ட சாலிமை பற்றி புகாரி என்ன எழுதியிருக்கிறாரு, யாருன்னு தெரியலைங்கிறார். முஸ்லீம் என்ன எழுதுகிறாருன்னா, இவர் ரொம்ப உறுதியானவர், நல்ல நினைவாற்றல் மிக்கவர், நம்பகமானவர் எழுதுகிறார். இப்போ என்ன பண்ணுறது, என்ன செய்வீங்க, அதுதான் ஏற்றுக்கணும். ஏன்னா ஒரு யாருன்னு ஒருத்தருக்கு தெரியாதனால அனைவருக்கும் தெரியாதுன்னு ஆகாது. புகாரி வந்து அவருக்கு தெரியலைங்கிறனால தெரியலைங்கிறார், முஸ்லீம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சதே சொல்கிறாரு. இந்த குறை மாறுத முதல் சொன்னோம்ல அந்த கிரௌண்டில் தான் மஜுகூல்னு சொல்லப்பட்ட பல பேர் வந்து அந்த ஆளுக்கு தான் மஜுகூலாக இருக்கிறாங்களே தவிர அனைவருக்கும் மஜுகூலாக இல்லை. அனைவருக்கும் மஜுகூலாக இருக்கணும். ஒரு ஆள் மஜுகூலாக போகிறான் தான் செய்யணும், யாருக்குமே தெரியக்கூடாது. பத்து அறிவிப்பாளர் பத்து மேதைகள் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க, தெரியாது உனக்கு நீ திரட்டினது அவ்வளோதான், இந்த தெரிஞ்சவன் சொல்கிறான்ல அதுவும் மேதை தானே, தெரிஞ்ச மேதைகள் சொல்கிறாங்கல்ல அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம நினைஞ்சிக்கிறேன். அந்த சில பேரை மஜுகூல்னு சொன்னோன்னு மஜுகூல்ன்ற கூடாது ஒரு கிதாபில், இப்போ திருமதியை போட்டு என்ன செய்வார், இவர் மஜுகூல்னு போட்டு விட்ருவார். தேடி பார்த்தார் மஜுகூலாக இருக்க மாட்டார், இவருக்கு இவர் தேடின வகையில் கிடைக்கல, திருமதி தேடின வகையில் என்ன செய்யலை. அவர் கீழே குறிப்பிட்டார் ஹதீஸ் கீழே மஜுகூல்பார், மஜுகூலுங்கிற குறையை மட்டும் அப்படி எடுத்துக்கிற கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், இவர் இந்த பேர் உடையவரை வேற யாராவது அறிந்து இவர் நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ சொல்லியிருக்கிறார்களா, கெட்டவர்னு சொன்னால் ஏன் மஜுகூலுங்கிறீங்க, பலவீனமானவர்னு சொல்லுங்கள், நல்லவர்னு சொன்னால் ஏன் மஜுகூலுங்கிறீங்க, நல்லவர்னு சொல்லுங்கள், ரெண்டில் ஒரு முடிவுக்கு வாங்க, மஜுகூல்னு சொல்லி பெண்டிகள் நிறுத்தாதீங்கன்னு சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இது எல்லாமே இந்த நாணயம் சம்மந்தப்பட்டதில் வருது. நாணயமானவராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய நேர்மை வந்து நிரூபிக்கப்படணும். ஒரு பேர் வருது அவரை பற்றி யாருமே எதுவுமே சொல்லலை, ஒரு விமர்சனம் கிடைக்கல, அதை வச்சு நம்ம தள்ளிடலாம் ஆதீசை. ஒரு ஆள் பேர் வருது அவரை பற்றி புகாரிக்கோ முஸ்லீமுக்கோ அகமதுக்கோ எஹையாவுக்கோ அலிபுன் மதீனிக்கோ ஹாக்கிமுக்கோ தபுரானிக்கோ தாரகுத்தனிக்கோ ஒத்தருக்குமே தெரியலை. அப்போ என்ன நமக்கு இப்படி தெரியும், இப்போ அவங்களுக்கு தெரியாட்டி ஏது இப்போ அட்ரஸ் இல்லாத கூட்டுத்தலை அது சரியில்லை, இது பலவீனமானது இப்படிங்கிறது ரெண்டாவது கண்டிஷன். முதல் கண்டிஷனை பார்த்துட்டோம், அதுலேயும் தேரணும். ரெண்டாவது கண்டிஷனில் அவருடைய நாணயம் என்ன செய்யணும், மஜுகூலாகவும் இல்லாமல் குறிப்பிட்ட குறைகள் சொல்லப்படாமல் அவர் நல்லவர் என்று சொல்லப்படுமையானால் ரெண்டு தேர்ச்சின்னு அர்த்தம், உடனே சகி ஆகிறது. மூணாவது நாலாவது அஞ்சாவதுலாம் இருக்குது சரியா, இந்த ரெண்டு கண்டிஷனில் தேறி விட்டது அப்படின்னு அர்த்தம். மீது மூணாவது நாலாவது அஞ்சாவது நாளைக்கு பார்க்கலாம்.